சிஸ்டர் நிர்மலா ராஜா வந்திருக்காங்க. சகோதரியும் சகோதரனுமாக அவங்க வந்து கர்த்தருடைய ஊழியத்தை இப்போ செய்து கொண்டிருக்கிறாங்க. தேவன் அவர்களை அற்புத விதமாய் ரட்சித்திருக்கிறார். அவருடைய ஊழியத்தில் இப்போ அவர் பயன்படுத்தி வருகிறார். அவங்களுடைய அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. நான் அதில் கூட அவங்களோட டெஸ்டிமனி கேட்டேன். ரொம்ப ஆசிர்வாதமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய மத்தியில் தேவன் வந்து சிஸ்டர் நிர்மலாவை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களை அவங்க உங்கள் யார் எல்லாருடைய சார்பிலையும் அவங்களுடைய நாமத்தில் நான் உங்களுக்கு அன்பாக தெரியுமா வாழ்த்தி உங்களுக்கு வரவேற்று கொள்கிறேன். சிஸ்டரை பற்றி பாபி அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. ஹலோ, ப்ரைஸ் லார்ட். ஆக்சுவலாக அவங்கள வந்து நான் முந்தனைத்து தான் பார்த்தேன் வெள்ளிக்கிழமை. நான் பிரதரை வந்து நான் 2-3 தடவை பார்த்துருக்குறேன். இவங்க வந்து ஆனால் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இவங்களை பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. டாக்டர் பிரேமலதாக்கு இவங்க ஃப்ரெண்டு போல இருக்கு. இவங்க மூலமா இவங்களால எழுதப்பட்ட ஒரு புக்கை என் ஃப்ரெண்டு இயேசுவை குறித்து அப்பதான் கேள்விப்பட்ட காலத்துல ஹிந்து மார்க்கத்துல இருந்து வந்தவங்க இயேசுவை பத்தி அப்பதான் தெரிய ஆரம்பிச்சதான். இவங்க எழுதின இந்த புக்கை படிச்சுட்டு அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அவங்க ஆண்டவர் பக்கம் திரும்புறதுக்கும் அது ஒரு பெரிய சாட்சியா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா இதை அவங்க கிட்ட நீங்க சொல்லும் பொழுது இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. ஏன்னா அவங்க வந்து ஆண்டவரை நான் அறிந்து இயேசுவை நம்புங்கன்னு சொன்னப்போ இந்த புக்கு வந்து எனக்கு அவங்களுடைய சாட்சி எனக்கு பிரயோஜனமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாட்சி நமக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார் என்று நம்புகிறேன். ஆண்டவர் அவருடைய சாட்சியை கேட்கும்படி அவர்கள் பேசட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் சிஸ்டர். தேங்க்யூ. Over to your sister. கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹாப்பி மதர்ஸ் டே. இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்துட்டு பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த குரூப் ரொம்ப நாளா இருக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பேசுற வச்ச கடவுளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் உங்க எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்களை சொல்றேன். ஆக்சுவலி நாங்க ரொம்ப லேட்டா ஆண்டவர்கிட்ட வந்தோம். இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஓல்டஸ்ட் இயர்ல இது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறது. ஸோ கர்த்தர் எங்களை எப்படி ரச்சித்தார், நாங்கள் எப்படி ஆண்டோருக்குள்ள வந்தோம், என்னென்ன வாழ்க்கையில் நடந்தது, அதை குறித்து தான் அந்த புஸ்தகம் அவங்க சொன்னாங்க. அந்த புஸ்தகம் இதுதான், நிம்மதியை தேடி அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த புஸ்தகத்துல. இதுல இந்த இது வந்து எங்க வெட்டிங் கல்யாணம் அந்த போட்டோ. இந்த புஸ்தகத்தை அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பையன் ஒரு பொண்ணு எங்களுக்கு. ஸோ இதை வந்து யூடியூப்லயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிம்மதியை தேடின்னு போட்டீங்கன்னா யூடியூப்லயும் வரும். ஏன்னா நிறைய இப்ப புஸ்தகம் ரொம்ப யாரும் வாங்கி படிக்கிறது கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு. மேபி இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வாரத்துக்கு 2000 புஸ்தகம் பிரிண்ட் பண்ணுவோம். எப்படி போறதுன்னே தெரியாது. நிறைய பேர் வந்து இந்த ஊழியத்துக்கு கிராம ஊழியத்துக்கு போகும்போது டிராக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த புஸ்தகத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படி நிறைய பேர் ஆண்டவர் ஏத்துட்டு இருக்கிறதா எங்களுக்கு நிறைய சாட்சி எல்லாம் வரும். வெளியூர்ல இருந்து, வெளி ஸ்டேட்ல இருந்து, வெளி கண்ட்ரில இருந்து எல்லாம் கூட நிறைய சாட்சிகள் வரும். எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு மட்டும்தான். நமக்கு எந்த மகிமையும் கிடையாது. நம்மளால ஒன்றும் பண்ணவும் முடியாது. என்னால அஞ்சு உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப கரெக்ட். பட் ஒரு விஷயம் என்னன்னா, எங்களை ஆண்டவர் தேடி வருவார்னு சொல்லி நாங்க கற்பனை கூட பண்ணி பார்த்தது கிடையாது. எங்க வீட்டுல யாரும் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. யாரும் ஆண்டவர் பத்தி சொன்னது கிடையாது. பைபிளை கண்ணால பார்த்தது கிடையாது. கிறிஸ்தவ நண்பர்கள் யாரும் வீட்டுக்கு வந்தது கிடையாது. ஏன்னா ஒரு பார்ன் அண்ட் ப்ராட் அப் என்ன பிராமின் ஃபேமிலி, அதனால இயேசுவை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை அவர் முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை நினைத்திருக்கிறார் அப்படின்ற வசனத்தின்படியும், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற வசனங்கள்லாம் என் வாழ்க்கையில டைரக்டா அப்படி பதிவிச்சிருக்கிறதுன்றதுக்கு இது ஒரு சாட்சி. ஸோ நான் ஆரம்பிக்கும் போது இதுதான் அந்த வெட்டிங் அது ஆரம்பிக்கும். 1992ல கல்யாணம் ஆச்சு. எங்களுக்கு ஜாதி அதாவது சேம் கம்யூனிட்டின்றதுனால ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் பார்த்து, நட்சத்திர பொருத்தம் பஞ்சாங்க பொருத்தம் இதெல்லாம் பார்த்து, ரெண்டு பேரும் நட்சத்திரத்து கல்யாணம் பண்ணலாமான்னு சொல்லி ஜோசியர்கிட்ட எல்லாம் கொடுத்து தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அப்படி ஆகும்போது உண்மையிலே நாங்கள் ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. காலேஜ் படிக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்க போகிறோம், வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது, இப்படிலாம் நிறைய கற்பனைகளோடு தான் வந்தேன். எங்க வீட்டுல என்ன பழக்கம்னா, காலையில 5:30 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. சூப்பர் பாரத ஆரம்பிப்பாங்க. கந்ததஷ்டி கவசம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லிங்க அஷ்டகம், பில்வாஷ்டகம், நவரத்ன மாலை, ஆதித்ய விரதம், லட்சுமி அஷ்டோத்திரம், இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் மனப்பாடமா தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் ஸ்லோகம் சொல்லணும்.
அதே மாதிரி ஒரு மாசத்துல அமாவாசை சஷ்டி கிருத்திகா பிரதோஷம் சதுர்த்தி சிவராத்திரி நவராத்திரி வைகுண்ட ஏகாதசி கிருஷ்ண ஜெயந்தி இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்கு. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, திரும்பின நேரம் எல்லாம் பூஜை பண்ணிட்டே இருப்போம், இல்ல ஸ்லோகம் சொல்லிட்டே இருப்போம், இல்லைன்னா எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன பூஜை பண்ணலாம், என்ன நைவேத்தியம் பண்ணலாம், என்ன பண்ணலாம், இதை தவிர வேற எதுவும் யோசிச்சது கூட கிடையாது. அப்படி ஒரு ப்ராட்டம். அதனால பக்தி ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். ஒரு மாசத்துல ஒரு 9 நாள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விறந்திருந்திருக்கிறேன், சஷ்டிக்கு விரதம் கிருத்திகைக்கு விரதம், இது மாதிரி நிறைய சொல்லலாம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனே கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அது நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது ஃபீல் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் சர்ச்சுக்கு போகும்போது அந்த மைக்க கையில பிடிக்கும் போது உண்மையிலே எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோணும், நான் தானா இது, என்னதான் கூப்பிட்டுருக்காரு ஆண்டவர், நான் தான் பேசுறேன்னா அப்படின்னு நினைக்காத நாட்கள் கிடையாது. அவரை அனுபவிச்சவாளுக்கு தான் அவரோட பவர் என்ன, அவர் அன்பு என்னன்னு புரியும். அதுல ஒன் ஆஃப் த பர்சன் தாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஏதோ நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது, ரொம்ப நல்லா இருக்க போறோம் வாழ்க்கை, எங்கேயோ போக போறதெல்லாம் நினைச்சிட்டு தான் வந்தோம். பட் இந்த பூஜை புனஸ்காரம் இதுல எதுலையுமே குறை வச்சது கிடையாது. அப்படி ஆரம்பிச்சோம், நாளாக நாளாக பாத்தீங்கன்னா இவர் ஸ்பீக்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, நானும் கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே ஒர்க் பண்றேன். சோ நல்ல சம்பளம், ரெண்டு பேருக்கும் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு வந்தோம். ஆனா வர வர நாள் ஆக ஆக பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல அவரோட ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, ரொம்ப எல்லாருக்கூட போவார், வெளில போவார், வருவார், நிறைய செலவழிப்பார். அப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொன்னா, நீ என்னைக்கு வேலை பார்த்து சம்பாதிச்சு முன்னேறது, நீ பேசாம வேலையை விட்டுட்டு பிசினஸ் பண்ணினா நல்லா முன்னேறலாம்னு சொல்லி ஆசை காமிச்சதுனால எல்லாருமா சேர்ந்து இவர வேலையை ரிசைன் பண்ண வச்சுட்டு பிசினஸ்ல இறங்கினா, நிறைய காசை வாங்கி போட்டாரு, நிறைய லோன் எடுத்தாரு, கிரெடிட் கார்டு அது இது நிறைய வாங்கி போட்டாரு. அவர் லெட்டர் கெமிக்கல் ஃபீல்ட் எல்லாம் கொஞ்சம் பழக்கம் இருக்கு. ஸோ பிசினஸும் நல்லா நடந்தது. ஒரு நாளைக்கு லாபம் மட்டுமே ஒரு 15-20 தானே எடுப்பார். நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி, 2020 அதாவது 2021-2 அந்த ரேஞ்சில். அப்போ ரொம்ப நல்ல வருமானம் நல்லா இருந்தது. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு, நீ குடும்பத்தை பாத்துக்கோ, பிசினஸ் ஒரு வருஷம் நான் பாத்துக்கிறேன். சரி பரவாயில்ல, நமக்கு தான் வருமானம் வருதுன்னு நானும் அப்படியே ஆரம்பிச்சேன். அப்படி நாளாக நாளாக பாத்தீங்கன்னா லேட் நைட் வர்றது, ஒரு நாள் வர்றது, ஒரு நாள் வர்றது இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பிரச்சனையா இருந்தது. எனக்கு பிடிக்கவே இல்லை, ரெண்டு சாவி இருக்கும், ஒன்று எடுத்துன்னு போவார், எப்போ வரார் போறார் தெரியாது, இப்படியே போய் நேர்ந்தது லைஃப். பட் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது, பேசலாம் முடியல. ஏன்னா எங்க அம்மா கிட்ட போய் சொன்னா, பிசினஸ் எல்லாம் பண்ணா அப்படிதான் இருக்கும், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ எல்லாம் சரியா போயிடும். சோ இப்படி ஆரம்பிச்சோம். அப்புறமா திடீர்னு கொஞ்சம் பணம் கஷ்டம் வந்தது, உன்னோட ஜுவல்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டாரு. ஒரு 50-55 சவரன் வச்சுட்டு இருந்தேன், எல்லாமே ஒன்னொன்னா கொடுக்க ஆரம்பிச்சேன், ஒன்னொன்னா போச்சு. கடைசியில கழுத்துல தாலி சவரன் மட்டும்தான் நின்னது. இப்படி போன உடனே எனக்கு ஒரு பயம் கூட கலந்த ஒரு விரக்தி ஆனதுனால, என்ன பண்றாரு இவருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்க அம்மா சொன்னா ஒரு வேளை ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்தா கூட இப்படி எல்லாம் ஆகும், நீ போய் ஒரு ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காமிச்சிட்டு வாங்க. சோ கடவுளுக்கு அடுத்தபடியே ஜாதகம் ஜோசியம் நியூமராலஜிக்கலி ஜோசியம் ஓலைச்சு ஓடி கூட விட்டது கிடையாது. எல்லாத்துக்கு வழி ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. விட்டு விட்டு வெளியில கிளம்பினோம்னா அந்த ஆவு கலாயம்கள்லாம் பார்க்காம கிளம்பினது இல்லை, நல்ல நேரம் எல்லாம் மனப்பாடமா தெரியும். ஆனா எப்ப ஆடவர்களை வந்தோமோ இப்ப எனக்கு ராகு கலாயம்கொண்டதான் ஞாபகம் கூட இல்லை. கத்தர் படைத்த எல்லா நாட்களும் நல்ல நாட்கள், 365 days and 24 hours எல்லாமே நல்லது. ஏன்னா கடவுள் கெட்டுதலை படைக்க முடியாது, படைச்சா ஒரு கடவுளா இருக்க முடியாதுன்ற அறிவு இப்ப கண்ணை திறந்து விட்டதுக்கு அப்புறம் தான் இருக்கு, முன்னாடி இல்ல. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்க்கை. சோ அப்ப அப்படியே போயிட்டு ஒரு ஜோசியர் கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சிட்டு சொல்றேன், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னன்னு தெரியல, 50 சவரன் வச்சிருந்தேன், கல்யாணம் ஆச்சு, கொண்டோம்னா வாங்கி போறாரு, ஒண்ணு கொடுக்க மாட்டுறாரு, ராத்திரி அன் டைமுக்கு வராரு, ஒரு நாள் விடிகாலையில வராரு, என்ன பண்றாரு ஒன்றும் புரியல, சொன்னா எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் பார்த்துட்டு சொன்னாரு, உங்களுக்கு 7வது நாட்டை சனி பிடிச்சிருக்கு, உங்களுக்கு கேது திசை சரியில்லை, ஸோ அதர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியும், ப்ரான் பிராட்டப்பின் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து என்ன பண்றது இதுக்கெல்லாம், நிறைய பரிகாரங்களை பண்ண சொன்னார். கோயில் கோயிலா போ சொன்னா, திருப்பதி திருத்தணி காளகஸ்தி வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒரு 260 கோயிலுக்கு போயிருக்கேன், லட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி டெய்லியில் எழுதி வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட பைத்தியம்னு சொல்லலாம், ஐடல் வர்ஷிப்ல அப்படி இருந்தேன். ஸோ அப்படி நிறைய பரிகாரங்களை பண்ண சொன்னாங்க. வெட்டிங் டே அதுமா கரெக்டா திருப்பதியில தான் இருப்போம். ரொம்ப நிறைய பூஜை ஏகப்பட்டது பண்ணி பண்ணி பார்த்தேன், ஒன்றும் ஒரு சேஞ்சஸ் வர மாதிரி தெரியல, இருக்கிற பொசிஷன் வந்து ரொம்ப டவுன் ஆகுற மாதிரி இருந்தது. என்னடா இது இப்படி இருக்கேன், நம்ம என்னென்னமோ ஆசைப்பட்டு வந்தோமேன்னு ஒரே வருத்தம் ஒரு பக்கம் இருந்துட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் இந்த பூஜை எல்லாம் பண்ணி ஒன்றும் சரிப்பட்டு வரலன்னும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சரி இவர் என்ன பண்றாரு, ஒருவேளை ப்ராப்ளம் ஏதாவது மாட்டின்ட்டாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணிட்டே இருந்தது எனக்கு. ஒரு நாள் ராத்திரி 11:30 இருக்கும், சிட்டி பேங்க்ல ஒருத்தர் வந்தாரு, கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டலன்னாரு. எனக்கு தெரியாது இவர் என்ன வாங்கினிருக்காரு, என்ன கடன், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது.
எனக்கு தெரியாது, நான் அதில் வந்தா சொல்றேன், இப்ப இல்ல வீட்டுல சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அன்னைக்கு அடுத்த நாள்ல இருந்து டெய்லி ஒரு ஒரு பேங்க்ல இருந்து வருவாரு, இல்ல மார்வாடிக்கு வருவாரு, இல்லைன்னா பர்சனல் ஃபினான்சியர் யாராவது ஒருத்தர் வருவாங்க, 50,000, 1 லட்சம், 2 லட்சம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. இவருக்கு என்னதான் பண்றாரு, எவ்வளவு வாங்கினாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்னோட ஜுவல்ஸும் போச்சு, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு லோனை போட்டு கொஞ்சம் இருக்கிற ஏதாவது டெக்ஸாவது அடைக்கலாமா, என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் வந்த உடனே கேட்டேன், என்ன நடக்கிறது, என்ன தினம் ஒரு கடங்காரம் வரும், பயமா இருக்கு, எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்ப வந்து இல்லைல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரியா போயிடும் இப்படி சொல்லிட்டே இருந்தாரு. எனக்கு 1 ஃபைன் டே நான் சொன்னேன், இல்ல எனக்கு இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கையே போயிடுது, என்ன பண்றீங்க நீங்கன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாரு. நேற்று சொந்தக்காரால கூப்பிட்டு, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த இடத்த அட்ரஸ் கொடுத்துருக்காரு, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ரெண்டு பேர் போய் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொன்னா, இவர் ஒரு வடபழனின்ற ஒரு இடத்துல, அதாவது எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லை, அதே பிளேஸ்ல இவர் ஒரு கேம்பிங்ல இருக்கிறாரு, இஸ் பிளேயிங் கார்ட்ஸ் சீட் ஆடிட்டு இருக்கிறாருன்னு சொன்னார். எனக்கு நம்பவே முடியல, இவர் அதே சீட் ஆடுறதா, நீங்க என்ன யாரையோ பார்த்துட்டு வந்து சொல்றேன், எங்க குலம் என்ன, கோத்திரம் என்ன, எங்க வாழ்க்கை என்ன, எங்களோட பூஜை புனஸ்காரம் என்ன, இவர் சீட்டு ஆடுறதாவது, நீங்க என்னமோ யாரையோ தப்பு தப்பா பார்த்துன்னு சொல்றேன், அப்படிலாம் நாங்க கிடையாது அப்படின்னு நான் நம்பல. அப்படி விட்டுட்டேன். திருப்பியும் ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி ஒருத்தர் அனுப்பிச்சார், நிஜமா இப்ப என்னன்னு பாத்துட்டு சொன்னேன். அவர் சொன்னாரு, வடபழனில பாக்கல, நானும் மாம்பழத்துல பார்த்தேன், பட் அவர் கிளப்ல இருந்தாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டது, என்ன ஊர் ஊரா கிளப்ல போய் சீட் ஆடுறதே வேலையா வச்சுட்டு இருக்காரோ, அதனாலதான் எல்லாத்தையும் கோட்டை விட்டாரா, ஒண்ணுமே புரியல எனக்கு. அப்புறம் இவர் வந்த உடனே கேட்டேன், என்ன நடக்கிறது, என்ன கிளப்ல இருக்கீங்கன்னு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, யார் உனக்கு சொன்னான்னு கேட்டார். ரொம்ப நேரம் ரெண்டு பேருக்கும் சண்டை, அப்புறமா ஆமா ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டு கூட்டின்னு போய் உட்கார வச்சா, அதிலே பழகிடுது எனக்கு, என்னால அதை விட முடியலன்னாரு. சொன்னா நம்ம எல்லாம் படிச்சவா தானே, என்ன சாமி பூஜை புனஸ்காரம் இவ்வளவு பண்றோம், சீட்டு விளையாடுறேன்னு சொல்றதுக்கு அசிங்கமா இல்லையா, என்ன இப்படி பண்றீங்க நீங்க இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பயங்கர தகராறாயி. அப்புறம் நான் சொன்னேன், இதெல்லாம் சரி கிடையாதுன்னு, அவர் சொன்னாரு, இல்ல எனக்கும் தெரியறது, ஆனா என்னால அதுக்கு அடிக்ட் ஆயிட்டா, என்னால விட முடியல, அங்க போனாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால மெஜாரிட்டி வந்த பணம் போனது எல்லாத்தையும் தூக்கி போய் கொட்ட விட்டேன், ஆனா போன வந்துட்டே இருந்தது, அதுக்கப்புறம் இப்பப்ப ப்ராப்ளமா இருக்கு, என்னால விட முடியல. இதோட ஒரு பெரிய கொடுமையான விஷயம் ஒண்ணு சொன்னாரு, என் காதுல ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கும், அது அங்க போய் நான் சீட் ஆடினா எனக்கு அந்த குரல் கேட்காது, ஒரு மாதிரி அங்க போனா அந்த டிஸ்டர்பன்ஸே இருக்காது, அதனால ஆஃபன் நான் அங்க போய் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு அங்க நல்லா இருக்கும், அங்கேயே ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒருவேளை விளையாடுறதுக்கு தோத்துட்டோம் பைசா வேணும்னா கூட அங்கேயே சைன் பண்ணி கொடுத்தா அவங்களே கடன்லாம் கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க, அங்க போனா எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததே கிடையாது, அதனால நான் அங்க போயிட்டேன். எனக்கு எதுவுமே புரியல, என்ன பொய் சொல்றாரு, காதுல பொய் சொல்றாரு, என்ன இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப தகராறு ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும். அடுத்த நாளைக்கு எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேம்மா, என்ன சீட்டு ஆடுறானு, எங்க அம்மா ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்னா, சீட்டு ஆடி திரும்பினதா இது வரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது, குடும்பம் அழிஞ்சு போயிடும், நான் சொல்றதை கேளு, நீ பேசாம டிவோர்ஸ் பண்ணிடு, கல்யாணம் ஆகி ஒரு பையன் ஒரு பொண்ணு, எங்களுக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனை 10 வருஷமா அனுபவிச்சேன். எங்க அம்மா சொன்னா, இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா என்ன பண்ணுவாரு, எவ்வளவு வாங்கியிருக்காரோ என்ன பண்ணுவாரோ தெரியாது, வேண்டாம் ஏதோ நீ சம்பாதிக்கிற ஒரு ரெண்டு குழந்தைங்களை வச்சு கலந்தளிக்கோ, தயவு செஞ்சு விட்டுரு, இவரை நீ பண்ண பாவத்தை நீ அனுபவிச்சுதான் ஆகணும், ஜென்மாந்திர பாவம் கர்ம வினை அதெல்லாம் மாத்த முடியாது, பெட்டர் யூ டிவோர்ஸ். நான் சொல்றேன், உலகத்துல எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்குமா, பிரச்சனைக்கு விடியற்காலம் விவாகரத்துன்னு இன்னைக்கு 199 பேர் விவாகரத்து தான் பண்ணணும், பட் அப்படி இல்லை, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ரெண்டாவது எங்க வீட்டுல ஆக்சுவலி என்னன்னா, நாங்க 5 பேர் மொத்தம் எல்லாமே பொம்பளை பசங்க, ரெண்டாவது நான், எங்க அப்பா டெலிஃபோன்ஸ் ரிட்டையர்ட், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அவர் அதுல மொத்தம் 11 பேர், இவர் கடைசி பையன், நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு குடும்பம், படிக்கும் போதே அண்ணா வந்து இந்தியன் பேங்க்ல மேனேஜர், ரெண்டாவது அண்ணா, மூணாவது அண்ணா மெட்ராஸ் கிளப்ல இருந்தது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், முதல் அண்ணா ராணி மெட்ராஸ், இந்த மாதிரி எல்லாமே வெல் செட்டில்டு, நல்ல பணம், அதனால ஸ்கூல் போச்சே காசு எல்லாம் கொடுத்து கொடுத்து அனுப்புவா போல் இருக்கு, ஸோ வசதியான குடும்பம், அதனால அவரை கொஞ்சம் நல்ல பணத்துல போட்டதுனால அப்படி இருக்கு. நான் வந்து எங்க அப்பால ரொம்ப மிடில் கிளாஸ், ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஆக்சுவலி பிறக்கும் போது, அதனால நான் சொன்னேன், நான் அப்பாவுக்கு கஷ்டம் கொடுத்து திரும்பி எல்லாம் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நடந்தாலும் சரி இவ்வளவு தெய்வங்கள் வணங்குறமே ஒன்னு இல்லை, ஒன்னு கண்ணை திறக்கும், நான் இருப்பேன்னு சொல்லி அடம் குடிச்சு நான் அப்படியே இருக்கிறேன்ப்பா சொல்லி, நான் எங்க அப்பா மேல ரொம்ப உயிர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாவை, எங்க அப்பா பேச்சு நாங்க யாருமே தட்டினது கிடையாது, எங்க அப்பா நான் அவ்வளவு பிடிக்கும், ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் சரி அவர் பேச்சு ரொம்ப கேட்போனாங்க, அப்படி ஒரு நல்ல ஒரு கட்டுப்போக்கமான ஒரு குடும்பம் அப்படி சொல்லிட்டு, எங்க அம்மா சொல்றா, இல்ல வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு, எங்க கொண்டு போய் விடுவாரோ தெரியாது, விட்டுடு. சோ பேசிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இவர்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அம்மா சொல்றா அப்படி இது மாதிரிலாம் ஆகாது, எனக்கு என்ன பண்றது இல்லை, நிஜமா எவ்வளவு கடன் இருக்கு அதையாவது சொல்லுங்க, எனக்கு தினம் வந்தா நான் என்ன பதில் சொல்ல முடியும், அவன்கிட்ட கடன் வாங்கி கொடுக்க முடியும், எவ்வளவு வட்டி கொடுக்க முடியும், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சொன்னோடனே, அவர் ஒரு பேப்பரை வச்சு நீ எழுத சொன்னேன், அவருக்கு பாதி நேரம் ஞாபகம் இல்லையா, பாதி நேரம் சுயநினைவே இருக்காது எனக்கு, நிறைய நேரம் என்ன பண்றேன்னே தெரியாது,
அம்மானு கையை போட்டு கொடுப்பேன், என்னென்னமோ நடந்திருக்கு, ஏதோ என்ன ஒரு சக்தி ஆட்டி வைக்கிறது எனக்கு புரியறது, அந்த மாதிரி ஆள் நான் இல்லைன்னு உனக்கும் தெரியும்ல, ஆனா நல்லா இருந்தாரு எப்படி இப்படி மாறினார்னு எனக்கும் புரியல. சோ எழுத சொன்ன உடனே ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறோம், எழுதுறான் எழுதுறான், ஞாபகம் வச்சு எழுதினா டோட்டல் பண்ணி பார்த்தா 85 லட்சம் ரூபாய் வந்து. எனக்கு 85 லட்சத்துக்கு எத்தனை சைபர் போடணும்னு கூட தெரியல, கூட்டி கூட்டி பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அப்ப சம்பளமே 9500 ரூபாய் தான் எனக்கு 2001ல. எனக்கு தூக்கி வாரி போட்டது என்ன பண்றதுனே தெரியல, இது மாதிரி வாழ்றதா போயிடுறதான்னு தெரியல, எப்படி அடைப்போம் குழந்தைங்க ரெண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு, எப்படி படிக்க வைப்போம், எப்படி வாழ்வோம், ஒண்ணுமே புரியல. இவரா சீட்டு கச்சேரியில் உட்காந்துட்டு இருக்காரு, என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஒன்னுட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வருவாரு, ஒரு நாள் வரமாட்டாரு. எனக்கு லிட்டரலி வாழ்க்கையை முடிச்சு போன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. தூக்கி வாரி போட்டது, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னா அவரும் கேட்கிற மாதிரியும் தெரியல. எங்க அம்மா கிட்ட போய் சொன்னா 85 லட்சம் மரியாதையே சொல்றேன், விட்டுடு அவரை, இதெல்லாம் லாயப்படாது, உன் தலையெழுத்து நீ அனுபவிச்சுதான் ஆகணும், ஜென்மாந்தத்துல என்ன பாவம் பண்ணியோ அனுபவிக்கணும், இப்படியேதான் யாரை கேட்டாலும் சொல்றாளே தவிர, உன்னோட பாவத்துக்கு பரிகாரம் இருக்கிறது அப்படி ஒருத்தர் இருக்கிற உயிரோட உலகத்துல அப்படின்னு யாருமே சொல்லல. தேடி தேடி எங்கெங்கயோ அலைய ஆரம்பிச்சு. அப்புறம் ஒரு நாள் காலையில கிச்சன்ல டிஃபன் பண்ணிட்டே இருக்கும் போது குழந்தைகள் ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிட்டா, இவர் ஒண்டிதான் இருந்தாரு, ஒரு குரல் கேட்டுட்டே இருந்தது. யார்கிட்ட பேசுறாருன்னு வந்து எட்டி பார்த்தா அவர் பேசிட்டே இருக்காரு, கையில போனும் இல்ல யாரும் இல்ல. என்ன பேசுறீங்க, யாருக்கு பதில் சொல்லி, நான் ஒண்ணுமே குரல் கொடுக்கலையே உங்களுக்குன்னா, இல்ல எனக்கு அடிக்கடி குரல் கேட்கும்ல, அதுக்கு நான் அப்படியே ரிப்ளை பண்ணுவேன், அப்படியே ரிப்ளை பண்ணுவேன்னு எனக்கு கேக்குறதா, டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, கேக்குது கேக்குது, இல்ல இல்ல கேக்குது. ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியலன்னும் போது நான் சொன்ன குரல் எல்லாம் கேக்குறதுன்றீங்க, என்ன சொல்லணும் நம்பவே முடியல என்னாலன்னு, நிஜமாதான் சொல்றேன்னும் போது நான் அப்படியே கண்ணால் அதை பார்த்த உடனே எனக்கு சத்தனாடி அடங்கி போச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா அடிப்பா, அம்மா நிஜமாவே ஏதோ கேக்குறதுமா அவருக்கு, என்னமோ பேசிக்கிறாரு, என்னமோ பண்றாருமா, என்னமோ நடக்குறது எங்க வாழ்க்கையில, ஏதோ ஒரு சக்தி எங்களை பிடிச்சி ஆட்டி வைக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியலமா. எங்க அம்மா சொன்னா அம்மாவை சனிக்கு ராத்திரி ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ணுவா, அந்த ஐடல் வர்ஷிப்பை வச்சு பூஜை பண்ணுவாங்க, அங்க போய் பாருன்னு. ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவர் ராத்திரி 11 மணிக்கு 40 எலுமிச்சம்பழமும் 5000 ரூபாய் பணத்தையும் எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னாரு. சரியான இடத்தையும் எடுத்து நீங்க இருந்து போனேன், அவர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னேன். சொன்னோன்னு அவர் சொன்னாரு, உங்களுக்கு யாரோ மந்திரம் பண்ணியிருக்காங்க, நீங்க நடுத்தருக்கு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பெட்டர் நீங்க இவர் என்னை விட்டுடுறது நல்லது. எனக்கு எதுவுமே போல, என்ன எப்ப பார்த்தாலும் எல்லாருமே இப்படியே சொல்லியிருந்தா அப்புறம் கடவுள் எதுக்கு வணங்குறோம், அப்புறம் நீங்களும் அந்த கடவுளை வச்சுதான் பூஜை பண்ணிட்டு இப்படி சொல்றீங்க. எனக்கு தெரியாது, எனக்கு இதுல ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைச்சா என்னால அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது, எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாரு, நான் ஆழா வெட்டியா வீட்டுக்கு போனா, எனக்கு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாவ நீங்க என்ன பண்ணுங்க நீங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். எனக்கு அழுறேன் அங்க உட்காந்து, என்ன எல்லாத்தையும் நான் உண்டியில கொண்டு கொட்டினேன், அவர் மாதிரி தங்கத்துல சிலையை பண்ணி போட்டு சொன்னா போட்டேன், விரதமா இருந்து கிட்டத்தட்ட 39 கிலோ தான் இருப்பேன், அல்சர் வந்து எண்டாஸ்கோபி பண்ணி பார்த்தா குடலெல்லாம் வெந்து போச்சு, இதுக்கு மேல வாழ முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு, மாசத்துல ஒரு நாள் ட்ரிப்ஸ் போட்டா தான் வேலைக்கு போக முடியும், இவ்வளவு பூஜை புனஸ்காரம் பண்ணினா இது மாதிரி சொன்னா என்ன அர்த்தம், என்னால முடியாது, எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அழுகுறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, சரி ஒண்ணு பண்ணுங்க, ஒரு 6 அமாவாசைக்கு தொடர்ந்து நீங்க வாங்க, உங்களுக்கு நான் மந்திரிச்சு ஒரு தாயத்து கொடுக்குறேன், அந்த தோள்பட்டையிலயும் கால்லையும் கட்டுங்க, ரெண்டு கருப்பு கலர்ல தாயத்து கொடுக்குறேன், ஒரு 4-5 மாசம் ஆனாதான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் அவர் கேட்டுப்பாரு, அப்பதான் அவருக்கு சுய நினைவே வரும், அது வரைக்கும் நீங்க என்ன பேசினாலும் அவருக்கு எடுபடாது, அவர் ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துல இருக்கிறாரு, எங்க கையெழுத்து போடுறாரு என்ன பண்றாரு எதுவுமே தெரியாது, அவர் வீடு பொண்டாட்டி குழந்தைங்கலாம் ஞாபகம் வராது, அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறாருன்னு எனக்கு எதுவுமே புரியல, நான் என்ன எதிர்பார்த்து வந்தேன் வாழ்க்கையில எனக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியல. அவர் அவர் சொன்ன உடனே அதை சொல்லிட்டு அப்படியே கேட்டு வாங்கிட்டேன், அந்த தாயத்தை வாங்கிட்டு அவர் நமஸ்காரம் பண்ண காசையும் கொடுத்தேன், எலுமிச்சம்பழத்தையும் கொடுத்தேன். ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டிருக்கணும், இவ்வளவு நாள இவ்வளவு பூஜை பண்றோம், இவ்வளவு கடவுளை வணங்குறோம், இவ்வளவு அடல் வச்சு பண்றோம், இவ்வளவு நாட்டுல இப்ப பார்த்தாலும் பூஜை ஹோமம் யாகம் நடந்துட்டே இருக்கு, இப்பெல்லாம் என் பேச்சு கேட்டுக்க, அதுவரை நீங்க ரெண்டு கருப்பு கலர்ல கயிறு கொடுக்குறீங்களே, இந்த தாயத்தை கட்டினோன்னு என் பேச்சு கேட்டு பாருன்னு சொல்றீங்களே, இப்ப உலகத்துல கடவுளோட கயிறை வணங்கிட்டு போயிருக்கலாமே, எல்லாரும் சிகப்பு மஞ்சள் பச்சைன்னு கயிறு கட்டின்னு அதே நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருக்கலாமேன்னு கேட்டிருக்கணும். ஆண்டு ஒரு கண்ணை திறந்து விட்டாதான் எது உண்மை எது பொய்னே தெரியுது, இந்த படிப்பு உலகத்துல இருக்கிற அறிவு எதுவுமே நம்மளை காப்பாத்தாது, கர்த்தருடைய மகிமையும் அவருடைய ஃபேவர் மட்டும்தான் நம்மளுக்கு முன்னாடி போக முடியும்ன்றது என்னோட வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன். எதையுமே அவர்கிட்ட கேட்கல, நான் அந்த கயிறை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், வந்து இவர்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி சொன்னா, அதனால நீங்க என்ன பண்ணுங்க இது கயிறை கட்டிக்கோங்க, நாளையில இருந்து நம்ம பூஜை பண்ணுவோம், நல்லா ஆயிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்றேன். நான் சொன்ன உடனே அவர் எதுவுமே கேட்டுக்கல, சரி கட்டுன்னாரு, கட்டினேன், நாளையில இருந்து வாழ்க்கை ரொம்ப மாறிடும், 6 அமாவாசைக்கு 5000 ரூபாய் நான் இந்த அமாவாசை கடன் வாங்கிட்டு தான் போனேன், இருந்தாலும் பரவாயில்ல, நான் 30000 கடன் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கணும், நம்மளாம் நல்லா இருக்கணும்,
உலகத்துல வாழ்ந்து காட்டணும் நானு, எங்க அப்பா அதுக்கு திரும்பி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பியும் வைராகியமா அடுத்த நாள் பூஜை பண்ணிட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த அமாவாசை போயிட்டு ஒரு 13 நாள் ஆயிருக்கும். ஒரு நாள் வீட்டுக்கு வரேன் குழந்தைகளை கூட்டின்னு. ஆக்சுவலி எங்க அம்மா வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் நடந்து போனா. நான் ஸ்கூல் விட்டு வந்து குழந்தைகள் ரெண்டு பேரும் எங்க அம்மா வீட்டுல இருப்பா, நான் ஆபீஸ் விட்டு போய் பிக்கப் பண்ணி நான் அங்கேயிருந்து நடந்து வருவேன். இது என் ரொட்டீன் டூட்டி. காத்தால 5 மணிக்கு எழுந்திருக்கணும், சாயந்தரம் போய் பிக்கப் பண்ணி வீட்டுக்கு வரும்போது 9 மணி ஆகும். அப்புறம் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு 11 மணிக்கு படுப்பேன். இது ரொம்ப ரொட்டீன் டூட்டி எனக்கு. அன்னைக்கு ராத்திரி அதே மாதிரி நான் போயிட்டு அந்த பூஜைலாம் என்னென்ன பண்ணுமோ எங்க அம்மா எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து கதவு திறந்து பாக்குறேன், டிவியை காணும். அதனால ஒரு 50 45 இன்ச் வெள்ள டிவி. என்ன டிவியை காணும், திருடம் வந்தானே, டிவி மட்டுமா தூக்கி போவோம், பாக்கி பொருள் எல்லாம் அப்படியே இருக்கு, என்னடா காணுமே, வீடெல்லாம் பூட்டிட்டு நம்ம தானே வந்து திறந்தோம்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல எனக்கு. எனக்கு யோசனையே வரல. அப்புறம் இவருக்கு ஃபோன் பண்றேன், டிவியை காணும் எங்க போச்சு. ஆமா எனக்கு பணம் தேவைப்பட்டது, டிவி தூக்கின்னு போயிட்டேன் நானு, 2 நாள்ல திருப்பி கொண்டு வந்து வச்சிடுவேன்னாரு. எனக்கு எதுவுமே புரியல, என்ன இந்த மாதிரி நிலைமைக்கு எல்லாம் போயிட்டாரு, இத்தனை நாள் வரைக்கும் பணமாவது எங்கெங்க, அதாவது சம்பளத்தை வாங்கி லாப்ல ஒரு கோணி உள்ள ஒளிச்சு வச்சிருப்பேன். ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எனக்கே ஞாபகம் இருக்காது, முதல்ல எங்க வைக்கிறேன்னா ஒரு மாசத்துல ஒரு வாட்டி ஒரு இடத்துல வைப்பேன். இவர் எப்படி கண்டுபிடிப்பாருன்னு தெரியாது, அது பணத்தை அங்கே எடுத்து எடுத்துன்னு போயிடுவாரு. நான் வந்து வாடகை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூல போட்டு மேல ஏறி பார்த்தா அந்த வச்ச இடமே காலியா இருக்கும். எத்தனையோ நாள் மைக்கு போட்டு கீழே விழுந்திருக்கேன். அந்த மாசம் வாடகை இப்படி கொடுக்கறது, குடும்பம் இப்படி நடத்துறது எதுவுமே தெரியாது, ஏன்னா மொத்த பணத்தை தூக்கி விடுவாரு. இப்படி கொடுமைகளை நிறைய அனுபவிச்சிருக்கேன், ஆனா திங்ஸ் எடுத்துன்னு போனது இல்ல. இப்போ ஒரு ஒரு டிவி போச்சு, கிட்டத்தட்ட 23 நாள் ஆச்சு அமாவாசை போய். அதுக்குள்ள எங்க வீட்டுல டிவி, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், எந்த பொருளுமே இல்ல. சிலிண்டர் கூட தூக்கி விட்டாரு. 2 பிளாஸ்டிக் சேர், ஒரு 100 ரூபாய் ஒரு சேர், 2 சேர் சிவப்பு கலர்ல இருக்கும். அதை தவிர ஒரு சொத்து கிடையாது, எதுவுமே கிடையாது. வீட தொடச்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு அமாவாசை வர்றதுக்கு இன்னொரு ஒரு 5 6 நாள் இருக்கு. திருப்பி இந்த அமாவாசைக்கு எதுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. போயிட்டு வந்ததுனால இப்போ இருக்கிறதும் போச்சு, வேண்டாம் இனிமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். திருப்பி ஒரு மசூதியில போனா மந்திரிச்சு தாயத்து கொடுப்பான், அங்க போனா சரியா போயிடும்னு சொன்னா. சரி, விடிகாத்தால 4 மணிக்கு ஒரு மசூதிக்கு போனேன். அங்க போய் அவர் ஏதோ ஓதிட்டு என்னமோ பண்ணாரு, அதுவும் சரியா போகல. இப்படி உலகத்துல நான் போகலன்னு சொல்றதுக்கு ஒரு இடம் இல்ல, சொல்லலன்றதுக்கு ஒரு ஸ்லோகம் இல்ல, ஏறாத மலைகள் கிடையாது, போகாத கோயில்கள் கிடையாது, சொல்லாத ஸ்லோகங்கள் கிடையாது. தேடி தேடி போன விக்கிரகங்கள் உதவி செய்யல, தேடாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்தார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் நானும் என் குடும்பமும்னா இது குறைய காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் மட்டும் வரலன்னா நாங்க இல்லை, இதுதான் உண்மை. இது எங்க போய் சொல்ல சொன்னாலும் சொல்லுவேன், என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த வேளை சாப்பாடுக்கு வழி இல்லை, 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு 6 மாசம் ஆன நிலைமைக்கு போயிட்டேன். எப்படி வெளியில வரப்போறோன்னு தெரியல. ஒரு நாள் போல ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது ட்ரெயினை பிடிச்சி வருவேன், வரும்போது நினைச்சுப்பேன் அந்த அங்க ஒரு ரிவர் ஓடும் சைதாப்பேட்டில், அதுல நிறைய தண்ணி இருக்கும், அப்பெல்லாம் அதுல குச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். சாரி, அப்படிலாம் யோசிச்சுட்டு வாழ முடியுமா அப்படின்லாம் யோசிச்சு நாட்கள்லாம் இருந்தது. என்ன பண்ண போறோம்னு தெரியல. எங்க தினா பித்தம் தொழில் எங்கெங்கயோ திருத்திருவாங்க அழைச்சு பார்த்தேன், காப்பாத்துற ஒத்துருவோம் இல்லை. ஒரு சொந்தக்கார கல்யாணத்துக்கு போக முடியாது, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது, ஏன்னா காதலி கழுத்துல ஒண்ணுமே இருக்காது. ஒரு வாட்டி எங்க பெரியப்பா பொண்ணுக்கு கல்யாணம், எங்க சொந்த பெரியப்பா பொண்ணுக்கு கல்யாணம், நாங்களும் ரொம்ப க்ளோஸா இருப்போம், எங்க அப்பாவோட கூட பிறந்தோம் எல்லாரும், 2 அத்தை 4 மூணு பெரியப்பா அடிச்சுட்டு ரொம்ப பெரிய ஃபேமிலி. அவளோட பசங்க கல்யாணம், எங்களை எல்லாமே எங்களா ஒரே ஈடு. அவள் கல்யாணத்துக்கு போறதுக்கு என்ன ஒரு நாள் கிளம்பி நிற்கிறான், நானும் பத்தால 9 மணிக்கு கிளம்புற முகூர்த்தம்ட்டு 4 பேரும் போய் நிக்கிறோம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றுட்டு சொல்ற மாமல்லம் பஸ் ஸ்டாண்ட்ல, அங்கிருந்து போகணும், எனக்கு சேத்பட்டில கல்யாணம், கையில பைசா இல்ல, ஆசீர்வாதம் பண்றது கூடாதுன்னா ஒரே ஒரு நிமிஷம் இரு, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன், எனக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் தரணும், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்க நாங்க 3 பேரும் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வச்சுட்டு போனார். 1 மணி நேரம் ஆச்சு வரல, போன் பண்றதோ வந்துடுறேன்னாரு. குழந்தைகளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு பக்கத்துலயே ஒரு டீ பன்னு அந்த கடை, குழந்தைங்களுக்கு போய் ஒரு டீ ஒரு பன் பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டு நின்ன. அதே பஸ் ஸ்டாண்ட்ல வெயில், 11:30 மணி ஆச்சு வரல, 12:30 மணி ஆச்சு வரல, போன் அடிச்சு தூ வரேன்னு சொல்லி 1:30 மணி வெயில், குழந்தைங்க ரெண்டும் பசி தாங்க முடியல, எனக்கா செட்டப் ஆயிட்டேன், ஐயோ கல்யாணத்துக்கும் போக முடியல, எதுவும் பண்ணல, இப்படி நடுத்தரில் நிக்கிறோமே நம்ம, 1:30 மணிக்கு வந்துட்டு பணம் கிடைக்கலன்னு சொன்னாரு. நான் அதுக்கப்புறம் சொன்னேன், பணம் கிடைக்கலன்றதை விட பெரிய விஷயம் இல்ல, இதுக்கு மேல கல்யாணத்துக்கு இல்ல, கல்யாணம் மட்டுமே காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்பா, அம்மானும் போயிடும் எனக்கு தைச்சு வீட்டுக்கு போயிடலான்ட்டு பட்டினியோட அப்படியே வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வீட்டுல ஒரு சாதம் வடிச்சிட்டு தயிர் போட்டு எல்லாரும் சாப்பிட்டோம். இதுதான் என்னோட வாழ்க்கை. பணத்தை எடுத்து இன்னைக்கு இந்த அச்சனை பணம் கொடுன்னு வரையில கதவு சத்தாம போட்டு
வலையில கட்டி விடுவார். அது மிரட்டல், த்ரெட்டனிங். அவருக்கு பணம் இருந்தா மட்டும் போதும், வேற உலகத்துல எதுவுமே வேண்டாம். அப்படி ஒரு நிலைமை. ஒரு பைக் வச்சிருந்தோம், என்னை எப்பயாவது கொண்டு போய் குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன்ல விடுவார். என்ன அது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒரு மணி நேரம் நடக்க முடியலன்னா விடுவார். பாதி நாள் இந்த பைக் இருக்காது, கேட்டா அது ரிப்பேர் ரெண்டுவார். ரிப்பேர் பண்றதுக்கு 2000 ரூபாய் பணம் வேணும்னு வார். அந்த 2000 ரூபாய் கொடுத்தா ரிப்பேர் பண்ணி பைக் வராது. 2000 கொண்டு போய் சீட் ஆட்டிட்டு வந்துடுவார். ஒரு முறை இதே மாதிரி 4 வாட்டி கொடுத்துட்டோம். 5வது வாட்டி என்னால முடியல. எங்க அம்மா சொன்னா, முதல்ல பைக் ரிப்பேர் எங்க வச்சிருக்காரு, நீ போ கூட, போயிட்டு பணத்தை கொடுத்து அதை எடுத்துன்னு வா, என்ன விளையாடுறாரு. எங்க அம்மா ரொம்ப சத்தம் போட்டோன்னு 5000 ரூபாய் எங்க அம்மா கொடுத்தா, அந்த பணத்தை வாங்கினு நான் வந்து சொல்றேன், வாங்க ரெண்டு பேரும் போலான்னு. நீ எல்லாம் வரக்கூடாது அங்கதான், நான் ஒரு இடத்துல வச்சிருக்கேன் அந்த வண்டியை, நீ எல்லாம் வரக்கூடாது. இல்ல பரவாயில்ல, நான் தெற்கோடி வரைக்கும் வரேன், அங்க கூட வரல நான், இந்த உங்களை நம்பி நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். அப்படியே குரோம்பேட் பஸ் ஸ்டாண்ட்ல 1 மணி நேரம் பேசினாரு. பேசிட்டு, இல்ல நீ வரக்கூடாது, நான் வருவேன் சண்டை, இல்ல ட்ரெயின்ல போலாம் வாங்கினாரு. திருப்பி அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி ட்ரெயினுக்கு வந்து நின்றோம். சொல்லி சொல்லி பார்த்தாரு, கூடு பணம் நான் கொடுக்க மாட்டேங்க, எனக்கே இல்ல, அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபுல்லா கெஞ்சி கெஞ்சி பார்த்து கொடுக்க மாட்டேன். நீ வரக்கூடாதுனாரு. நான் இப்படியே வாக்குவாதம் போயிட்டு 45 நிமிஷமா நிக்கிறேன், எங்க அம்மா வீட்டுல குழந்தைங்களை விட்டுட்டு. ஒரு ட்ரெயின் வந்தது, அது ரன்னிங்ல மூவ் ஆகும்போது அந்த ட்ரெயின்ல ஏறினு அப்படியே போயிட்டாரு. நான் இவர் ஏறுவான்னு எதிர்பார்க்கல, எனக்கு அதெல்லாம் தெரியவும் தெரியாது. அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறேன். சுத்தி வர நிறைய பேர் பார்த்துட்டே இருந்திருக்காங்க, நாங்க சண்டை போடுறது எல்லாம். அப்படியே அழுதுனே நிக்கிறாங்க. லிட்டரலி சொல்றேன், வாழ்க்கையில கத்தர் இல்லைன்னா ஆசீர்வாதம் கிடையாது, சமாதானம் கிடையாது, எதுவுமே கிடையாது, வேஸ்ட் வாழ்றது அப்படின்னு அர்த்தம். ஒரு நடமாடும் போன மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே நின்றுட்டே இருக்கேன். எல்லா பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து, என்னம்மா அது யாருன்னு கேட்டாங்க. எங்க வீட்டுக்காரன். என்னம்மா இந்த ஆளோட போய் குடும்பம் நடத்துறிய அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னமோ ஆண்டவர் ரொம்ப என்ன இந்த மாதிரி லீட் பண்ணா, இந்த மாதிரி சாட்சி இது வரைக்கும் சொன்னதில்லை. உள்ள அளவுக்கு எனக்கு ஒரு பிரசன்ஸ் இருந்தது இல்ல. இப்ப எனக்கு பிரசன்ஸ் தான் கண்ணுல தண்ணி வருது, தவிர பட்ட கஷ்டம் வரல. சம்திங் காட் இஸ் மூவிங் இயர், என்னன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி நான் அழுது சாட்சி சொன்னது இல்ல, ஏதோ கத்தர் செய்ய போறாரு இந்த ஜூம்லன்னு மட்டும் எனக்கு புரியுது. சம்திங் காட் இஸ் கோயிங் டு டூ இட். அதனால அப்படியே எல்லாரும் சொன்ன உடனே நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா என்னடி அதுக்குள்ள வந்துட்டேன்னு கேட்டான். இல்லம்மா அவர் கூட்டிகிட்டே போகல, 1 மணி நேரம் ஆச்சு, போய் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஸ்டேஷன்ல, நின்று இருந்தம்மா விட்டுட்டு போயிட்டாரு. அவர் சொன்ன உடனே எங்க அம்மா சொன்னா, விஷயத்தை வச்சு கொன்னுடு இந்த மனுஷனை, இதாவது உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், யூஸே கிடையாது, என்ன அப்படி குடும்பப்படுத்தினான மனுஷனா இவெல்லாம், என்னடி பாவம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்றான். விட்டுடுன்னா கேட்க மாட்டேறேன்னு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும், அது உலகத்துல வந்து வாழ்ந்து காட்டணும், சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி மட்டும் எப்பவுமே எனக்கு இருந்துன்னே இருக்கும். அப்பா வீட்டுக்கு போயிடக்கூடாது, நிக்கணும் அப்படின்னு. பட் யாரு கடவுள்ன்றதுல ஒரு பெரிய சந்தேகம் வர ஆரம்பிச்சது. இப்படியே வாழ்க்கை அழுது 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 போக ஆரம்பிச்சது. நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டு சொல்றேன், இட் வில் டேக் மோர் டைம்ன்றதுனால நீங்க அந்த யூடியூப்ல போய் அந்த சாட்சியை நல்ல டீட்டெயிலா பாத்துக்கலாம் நீங்க. அப்ப ஒரு நாள் ராத்திரி ஒரு 11:30 மணி இருக்கும், ஒரு 8-10 பேர் வந்துட்டா, எல்லாரும் குடிச்சிட்டு கதவு தட்டினா கேட்க முடியல. 3 பேர் கீழே உண்டுட்டா, 2 பேர் மயக்கமா இருக்கா. வந்தவொடனே சொல்றாவா, 9000 ரூபாய் வாங்கிட்டு போனாரு, பணம் கொடுத்தா வீட்டு உள்ள இருக்கணும், இல்லைன்னா சாமான தூக்கி ரோட்ல போட்டுருவோம். ஒருத்தர் சொல்றாரு, என்னட போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு. ஒருத்தர் சொல்றாரு, இதுகிட்ட என்ன பேச்சு, சாமான தூக்கி ரோட்ல வீசுறாரு, குழந்தைங்க 2 பேர் தூங்கிட்டு இருக்கு, யாருமே ஆம்பளை துணையும் இல்ல, நான் தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அந்த மாதிரிலாம் நாங்க ஏமாத்துற குடும்பத்துல வந்து பிறக்கல, ஒரு ஐதீகமான ஒரு பிராமின் ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலி, தப்பு தண்டங்கள்லாம் போக மாட்டோம், கடவுளுக்கு பயந்து போக அப்படிலாம் இல்லைன்னு சொல்றாங்க. யாரும் கேட்டுக்கிற மனநிலை இல்ல, யாருமே சுயநினைவுல இல்ல. அவங்க பார்த்து பார்த்து பேசுறாங்க, நான் அழுதுனே நிக்கிறேன், ஐயோ இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்க போறது தெரியலையே, எவனா கையை பிடிச்சிட்டு தான் கூட யாரும் பாத்துக்கிறது இல்லையே, சுயநினைவுல யாருமே இல்லையே, என்ன பண்ண போறோம். ஹவுஸ் ஓனர் வந்தாரு, இது குடும்பம் நடத்துற வீட்டு மாதிரியே தெரியல, ஒரு ஒரு என்னது ஒரு நாளைக்கு 10 பேர் வரானுங்க, என்ன குடும்பம் இது, முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, 1ஆம் தேதியோட வீட்டை காலி பண்ணுங்கன்ட்டு. அந்த வீடு 11வது வீடு அந்த 10 வருஷத்துல, 1 வருஷம் ஒரு வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது, வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. இப்படியே போயிட்டு தான் இப்போ வாழ்க்கை போயிட்டே இருந்தது. சரி இவர் சொல்லிட்டாரு, இவெல்லாம் இப்ப வெளியில போவான்னு தெரியலையா, நான் அழுதுனே நிக்கிறேன். அதுல ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, இந்த அம்மா வந்ததுல இருந்து அழுதுட்டே தான் இருக்குது, இதுகிட்ட நிஜமா காசு இல்ல போல் இருக்கு, ஒண்ணு செய்யலாம், 24 மணி நேரம் டைம் கொடுக்கலாம், அதுக்குள்ள இவங்க காசு கொடுத்தாங்கன்னா பாக்கலாம், கொடுக்கலன்னா நாளைக்கு நடக்கிறதே வேற, நாங்க வேற மாதிரி பொலிட்டிஷியன் பொலிட்டிக்கல் சப்போர்ட் உண்டு, வேற லெவல்ல போவோம், தெரியாது எங்களுக்கு பணம் வந்தாங்களோ, வந்தாலும் எங்க போனாலும் இல்ல இல்லைன்றான், எங்க போனாலும் கண்டுபிடிக்க முடியல, அட்ரஸ் தப்பு தப்பா கொடுக்குறான், விளையாடுறீங்களா எல்லாம் சேர்ந்தேன், குடும்பமா சேர்ந்தேன்னு, இதுன்னு ஒரு வைஃப் நீ தான் கொடுத்தாகணும், எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிட்டான்.
எப்பா போனா போறோம்னு சொல்லிட்டு கதவு தாப்பா போட்டு எங்க வீட்டுல ஒரு சாமி ரூம் இருக்கும், அதுல ஒரு விக்கிரக அதுல ஐடியல்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல போய் விளக்கேத்தி வச்சுட்டு விஷ்ணு சகஸ்ர நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. அது 45 மினிட்ஸ் ஆகும் சொல்லி முடிக்க, சமஸ்கிருதத்துல இருக்கும் அந்த ஸ்லோகம். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவா, அது நீ உனக்கு ரொம்ப கஷ்டமான நேரம்லாம் அதை சொன்னா உனக்கு சமாதானமா இருக்கும், மைண்ட் ஒரு நல்லா இருக்கும், நீ அடிக்கடி அதை சொல்லுன்னு சொல்லுவோம். சோ மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பேன், எல்லா ஸ்லோகமும் ஆல்மோஸ்ட் மனப்பாடமா தெரியும். சோ சொல்ல ஆரம்பிச்சு ஒரு தடவை சொன்னேன், 45 மினிட்ஸ் முடிச்சிச்சு, அடுத்த தடவை சொல்றேன் இப்படி போயிட்டே இருக்கானா, எனக்கு என்ன பண்றது எதுவுமே புரியல. ஒரு வினாடி யோசிச்சு பார்த்தேன், நாளைக்கு இந்த ஆளுங்களை வந்தானுங்கன்னா என்ன நிலைமை போகும்னு தெரியாது, பெட்டர் நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஆகணும், நாளைக்கு அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டேன். பொழுது விடிச்ச உடனே குழந்தைகள் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு அமைச்சிட்டு ஆபீஸ் விட்டுட்டு எங்க அப்பா வீட்டுக்கு 8 மணிக்கு போறேன். போயிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்றேன், அப்ப இந்த மாதிரிலாம் நடந்தது எனக்கு வந்து ரொம்ப மிரட்டினாப்பா, எனக்கு பயமா இருக்கு, இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு சமாளிச்சிட்டேன், இது ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, போன் பண்ணி பாருன்னா இல்ல 2 நாளா ஒரு வீட்டுக்கே அவ்வளவு போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு, இந்த மாதிரி ஒரு மனுஷனை கட்டி நான் எடுத்துக்க முன்னே இருக்கலாம், இதெல்லாம் திருத மாட்டா சொன்னா கேலாம் சொல்லி முடிச்சுட்டு, இல்லப்பா இன்னைக்கு ஒரு நைட் இங்கே தங்கிக்க வாப்பான்னு கேட்டேன். எங்க அப்பாவுக்கு எனக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் நான் சொல்லல அவங்க கிட்ட. ஒரு நாளைக்கு ஒரு முறை எங்க அப்பா ஒரு 4 முறையாவது சொல்லுவாரு, உன்னை பெத்ததுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எனக்கு 2 ரூபாய் தான் பஸ் ஃபேர் கொடுத்து அனுப்புவாரு. ஒரு நாளைக்கு ஒரு முறை பஸ்ல போயிட்டு ஈவினிங் வரும்போது நடந்து வந்துடுவேன், என் அக்கா தங்க எல்லாரும் பஸ் பிடிச்சி போவோம், நான் மட்டும் நடந்து வருவேன் 4.5 கிலோமீட்டர். வீட்டுக்கு வந்துட்டு அந்த பணத்தை எடுத்து உண்டியில போட்டு வச்சிருவேன், ஒரு மாசத்துக்கு ஒரு 25 ரூபாவது சேர்த்து வச்சிருவேன். அந்த மந்த் எண்டு வரும்போது அரிசி வாங்க காசு இல்லைன்னு எங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் சாரமான வாக்குவாதம் வரும்போது இந்த காசை எடுத்து கொடுப்பேன். ஏது உனக்குன்னு கேட்பாரு, இல்லப்பா எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க ஒரு இன்கம்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு பிள்ளையும் இல்ல, உங்களை நான் கடைசி வரைக்கும் நான் காப்பாத்துவேன், இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன், என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, பட் இந்த பைசாவை நான் உங்களுக்கு கொடுத்து உங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறப்பா. அப்பா கட்டின்னு அழுவாரு, என்ன இத்தனை பேர் பேத்துருக்கு யாருமே அப்படி தோணலையே, உனக்கு மட்டும் ஏன் தோன்றதுன்னு வரும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ப்பா, நான் உங்களை என்னைக்குமே அங்க விட்டுற மாட்டேன்ப்பா, கல்யாணம் ஆனா கூட சரி நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி உன்னை பக்கத்திலேயே வச்சுக்கிறேன்ப்பா, நான் பிள்ளை இல்லாத குறைய நான் தீர்த்து வைப்பேன்ப்பா சொல்றேன். அவ்வளவு அளவுக்கு எங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பாண்டிங், எனக்காக டியூஷன் வைக்கிறது இல்லை, எங்க அப்பா 10th+2ல நான் எனக்கு நல்ல மார்க், எதுலையுமே எங்க அப்பா எனக்கு 1 ரூபாய் செலவழிச்சது கிடையாது, அவ்வளவு பிடிக்கும் எனக்கு, வாய்க்கு வாய் எப்படி சொல்லுவாரு எங்க அப்பா. அன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், அப்பா நான் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்கிக்கிறப்பான்னு சொல்றேன், எங்க அப்பா சொல்றாரு வேண்டவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும் இந்த வீட்டு ஒரு ஒருத்தர கணங்காரங்க இங்கதான் வந்துட்டு இருக்கானுங்க, ஏற்கனவே மானம் போயிட்டு இருக்கு பக்கத்து வீட்டுல எல்லாம் காரி துப்புறா என்ன, உங்க மாப்பிள்ளை சீட் ஆடுறாருமேனு கேக்குறேன், எனக்கு மானமே போறது உன்னால, இதுல நீ இன்னும் பிரச்சனை என்ன, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்னா நாளைக்கு நான் கோர்ட் வாசப்படியோ போலீஸ் வாசப்படியோ ஏற மாதிரி நிலைமை வந்தா நானும் அம்மாவும் தற்கொலை பண்ணிடுவோம், எங்களுக்கு மான மரியாதை தான் முக்கியம், உனக்கான உன் புருஷன் முக்கியமா இருக்கலாம், அதனால இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாரு. உன்னை பெத்ததுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, அனுபவிக்கிறேன்டி, எது சொல்லி நீ கேட்க மாட்டேன்ற, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்காரர் சரி இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே சரி இருக்காதுன்னு அன்னைக்குதான் புரிஞ்சுது, அப்பாவா பேசுறாரு இப்படின்னு தோணுச்சு. அப்புறம் சொன்ன, இல்லப்பா நீங்க சாகிறதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படல, நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு கொடுமையும் பொறுத்துன்றேன், இப்ப உங்களை சாகடிச்சு நான் வாழ்ந்து என்னப்பா பிரயோஜனம் இருக்கு, வேண்டாம் நான் இந்த வீட்டுல இருக்க விரும்பலப்பா, நான் போயிடுறேன்ப்பா, அத்திரி 11:20 நான் அந்த வீட்டு விட்டு வெளியில வரேன், என் குழந்தை பொண்ணு தூக்கிட்டு அவ்வளவு தோள்பட்டுல போட்டேன், பையனை கையில பிடிச்சிருந்தேன், ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் ஆஃபீஸ் பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், விட்டுனே இந்த ரோட்ல இறங்கி நடக்கும்போது இதே மாதிரிதான் கண்ணுல கண்ணீர், இந்த உலகத்துல கடவுள் இருக்காரா இல்லையா எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும், யார் கடவுள், ஏன் நான் மட்டும் என்ன தப்பு பண்ணேன், யாருமே இப்ப பாவமே பண்ணலையா, எல்லாரும் பண்ணாத பாவத்தை நான் என்ன பண்ணேன், ஒய் ஐ எம் சஃபரிங் லைக் திஸ் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு இதான் தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் மனசுக்குள்ள அழுதுட்டே போறேன். தாயின் கருவுல 1 வாரத்துக்கு முன்னே நான் உன்னை தெரிஞ்சிருக்கேன், உங்க நடை நான் வரேன் உன்னை காப்பாத்துவேன், இந்த மாதிரி 1000 வசனம் பைபிள்ல இருக்கு, ஒண்ணுமே தெரியாது, பைபிளையும் தெரியாது, இயேசுவையும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, டே வீட்டுக்கு போற நைட்டு 1:12 இருக்கும், குழந்தைகள் ரெண்டு பேர் தூங்க வச்சேன், கதவு தாப்பப்பட்டேன், ஒரு லெட்டர் எழுதினேன், நான் சூசைட் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேல எனக்கு வாழறதுக்கு இஷ்டமே இல்லை, எங்க அம்மா அப்பாவே இப்படி நிலைமைக்கு வந்துருவான்னு எனக்கு தெரியாது, இவரும் வீட்டுக்கு வரமாட்டாரு, 2 நாள் ஆனாலும் என்னன்னு கேட்க மாட்டாரு, என்னால இதுக்கு மேல வாழ முடியாது, குழந்தைகளை விட்டுட்டு விவாகரத்து பண்ணிட்டு வாழற வாழ்க்கை எனக்கு இஷ்டம் கிடையாது, சக்சஸ்ஃபுல் லைஃப் தான் நான் வாழணும், எனக்கு பிடிக்கல, அதனால என்னோட சாவுக்கு நான் தான் காரணம், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு, என்னோட சாவுக்கு நான் தான் காரணம், என்னால சக்சஸ்ஃபுல்லா லைஃப் லீட் பண்ண முடியல, இவருக்கு வச்சிருக்கிற சூன்யத்தை எடுக்க முடியல, இவரை திருத்த முடியல, எதுவுமே பண்ண முடியல, நான் தோத்து போயிட்டேன் வாழ்க்கையில, இதுக்கு மேல எனக்கு சிங்கிளா வாழ எனக்கு இஷ்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எழுதிதான் வச்சுட்டேன். யோசிச்சு பாக்குற எப்படி சாகிறதுன்னு தெரியல, மெடிக்கல் ஷாப்ல மூடி 12:30 எதுவும் திறந்திருக்காரு, சோ விடிக்காத்தால எப்போ 8 மணிக்கு தான் மெடிக்கல் ஷாப் திறப்பாங்க, திறந்த உடனே போயிட்டு தூக்க மாத்திரையை வாங்கிட்டு முழுங்கிட்டு போய் சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு முட்டியோட
ராத்திரி போய் அந்த விக்கிரகாரையில போய் உட்கார்ந்து விளக்கேத்தி வச்சுட்டு ஸ்லோகமா சொல்லிட்டு இருக்க. நீங்களாம் கடவுள் தானா, உங்களுக்கு எல்லாம் காது கேட்காதா, நான் என்ன பண்ணேன் அப்படி இப்படி நான் சொல்லிட்டு 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 பேசுறேன். கடைசியில தோணிச்சு விடுவாள், நாளைக்கு நம்ம செத்துட்டோம்னா குழந்தைங்க ரெண்டு பேரும் அனாதி ஆயிடுவாளே, அவளுக்கு யாரு சாபம் போடுவா? எங்க அப்பா அம்மா வயசான காலத்துக்கு அப்புறமும் போய் சேர்ந்துட்டானா பிச்சை எடுத்துருமோ குழந்தைங்க? யாரும் இந்த காலத்துல காப்பாத்த மாட்டாளே, தாய் தகப்பன் இருந்தாலே நடக்கிற காரியம் இல்லையே. ஒருவேளை என்ன பண்ணுவோம், பண்ண பாவத்துக்கு குழந்தைங்களுக்கு விஷத்தை கொடுப்போம், மனசு வரல, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே போராட்டமா இருக்குது மனசு. சரி ஒரே விஷயம் பண்ணுவோம், நாளைக்கு வாங்கிட்டு மூணு பேர் சேர்ந்து விஷத்தை சாப்பிடுவோம், யார் முன்ன போறோம் பின்ன போறோம்னு தெரியாது, கடவுள் காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறோம். ஒருவேளை குழந்தைக்கு சீக்கிரம் விஷம் வேலை செஞ்சதுன்னா அதுக்கு அப்படி துடிச்சுன்னா நம்மளால பார்க்க முடியுமா? நமக்கு 39 கிலோ தான் இருக்கு, அல்சர் ஏகப்பட்ட பிரச்சனை. ஒருவேளை நமக்கு விஷம் வேலை செஞ்சதுன்னா அதுக்கு ரெண்டு துடிக்குமே, கரகரியா போய் சேர்ந்துருவோமோ, கை கால் எதா போயிடுமோ, என்ன மாதிரி ஆயிடுவான்னு அப்படி எல்லாம் தோன்றது. இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு உண்டியில கொண்டு கொட்டி லட்சக்கணக்குல கொட்டி ஒன்னும் நடக்கல, நடுத்தருக்கு வந்துட்டோம், அப்படிலாம் மனசு அழகாயுது, பதிலே இல்லை. கடைசியா ஒரு முடிவு எடுத்தேன், இன்னைக்கு காத்தால மூணு பேரும் போயிடலாம், இனி வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பொழுது விடியும் எப்போ போகலாம்னு நினைச்சுட்டு போதுதான் ஆண்டவர் சந்திச்சார் வாழ்க்கையில். அதாவது திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறதுக்கு அவர் அனுமதிக்க மாட்டார், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படின்னு நினைக்கிறோம் நிறைய பேர். ஒரு வேலைக்கு கலந்துட்டு இருக்கிறவா கூட நீங்க எல்லாம் நல்ல பொசிஷன்ல இருப்பீங்களா இருக்கும், எனக்கு தெரியாது யாரு என்ன டீச்சர்ஸா ஸ்டூடெண்ட்ஸா இல்ல டாக்டர்ஸா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், யாருக்கு வேணும் இந்த உலகத்துல பிரச்சனை வந்தாலும் பக்கத்தில் 1000 பேர் ஒண்ணு, வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உங்களை ஒன்னும் பண்ணாது, என்ன ஒன்னும் பண்ணாது, கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறார், எதுவுமே அப்ப தெரியாது. இப்படி கத்தால 6:30 கதவு தட்டுற சத்தம் கேக்குறது, இவர் தான் வந்துட்டாரு போட்டிருக்க கதவு திறந்துட்டு, அப்பா சாமி நான் போயிடுறேன்ப்பா என்னால உங்களோட வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கணும்னு நினைச்சு திறக்கிறேன். திறந்தா என்னோட கடைசி தங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரரும் வந்திருந்தாங்க. அவ வந்து ஒரு கிறிஸ்டியனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிட்டான். அப்பதான் சமீபத்துல எங்க அப்பா வந்து அவளை வீட்டு விட்டு திறத்திட்டாரு, அவளை தலைமொழிகிட்டாரு, இனிமே எனக்கு 4 பொண்ணு தான், ஒரு பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாரு. எங்க எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாரு, அவளை யாரும் மீட் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால நாங்க யாரோ அவளை பார்க்க முடியாது, பேச மாட்டேன், எங்க அப்பாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்போம் நாங்க. ரெண்டாவது நம்ம இயேசுக்கு நமக்கு வந்து சம்மந்தமே இல்லாதப்ப இவ எங்கேயோ போறா அப்படின்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப கோவம் பேர், அவ வந்து நின்றவன நான் வீட்டு உள்ளே அவளை சேர்க்கல, நீ எதுக்கு வந்திருக்க வீட்டுக்கு, நீ வீட்டு விட்டு வெளியில போயிடு, நான் வந்து நீ வந்து தெரிஞ்சா அப்பா என்ன ரொம்ப கோச்சிப்பான், போயிடு வெளியிலன்னு சொல்றான். அப்ப அவ சொல்றா, இல்ல உங்க வீட்டுக்காரால நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம், இந்த உலகத்துல உங்க வீட்டுக்கார் திருந்ததுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, ஒரு வழிதான் இருக்கு, அந்த வழி சுட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னான். என்ன வழின்னு கேட்டேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னால அஞ்சு ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான்னு சொன்னவர், பாவமே பண்ணாதவர், நீயும் நானும் பண்ணின பாவத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், உன்னுடைய எல்லா சாபங்களும் பாவங்களும் அவர் ஏத்துட்டாரு, நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாம், நீ நல்லா இருக்கிறதுக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி அவர் தெரிஞ்சிருந்தானா, இப்படி நிறைய சொல்றா. அதுல ஒண்ணுமே ஏறல, இவ்வளோ தெய்வங்களை வணங்குறோம், இவ்வளவு செய்யாது, இயேசு மட்டும் என்ன கிழிப்பாரு, எனக்கு நம்பிக்கை கிடையாது. இங்க இருந்தா நீ ஏன் போன, நீ கிறிஸ்டியன் ஆயிட்ட இடத்துல என்னமோ சொல்ற, அப்பா வீட்டு விட்டு சேர்க்க மாட்டாரு, ஏற்கனவே என் குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு அப்பா மட்டும் தான் இருக்காரு, எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னா அந்த கதி கூட கிடையாது, தயவு செஞ்சு போயிடு வெளியிலான்னு சொல்லி அவ கேக்குற மாதிரி இல்ல. 1 மணி நேரம் சண்டை ரெண்டு பேரும், நீ ஒண்ணு மாத்தி மாத்தி சண்டை ஒண்ணு, நான் சொன்னேன் என்னதான் பண்ண சொல்றேன், தயவுசெய்து வெளியே போயிடுன்னு சொன்னா அவர் ஒரு பைபிள் என்று கொடுத்துட்டு, அவர் தான் தெய்வம், அவர் உன்னோட பேசுவாரு, ஒரு 10 நிமிஷம் காலத்துல எழுந்த உடனே ஏசு கிட்ட உன்னோட எல்லா பிரச்சனையும் சொல்லு, அது பேர் தான் ஜெபம், நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். ஏன்னா இவ சொல்றது எதுவும் கேட்கற மாதிரி இல்லைன்னு சொன்னா, சரி போய் தொலை எதையோ பண்ணு, என்ன பண்ணணும் சொல்லு, அவருக்கு எங்கிட்ட காசு கிடையாது, என்னால வழிபடுறதுக்கு எல்லாம் காசு கொடுக்க முடியாது, எங்கிட்ட 10 பைசா கிடையாது, நான் உண்டியில கொண்டு கொட்டி நொந்து போயிட்டேன், இனி ஒரு தெய்வம் எனக்கு வேண்டாம். அப்போ சொன்னான், நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், சரி ரைட்டு ஒரு சிலை வைக்கணுமா, அவருக்கு என்ன போட்டோ வைக்கணுமா, மாலை பண்ணுமா, கல்பூரம் ஏத்தணுமா, சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணுமா, என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு சொன்னேன். அவர் சொன்ன, போட்டோ கிடையாது, மாலை போட வேண்டாம், கல்பூரம் ஏற்ற வேண்டாம், விக்கிரக ஆராதனை கிடையாது, சிலை கிடையாது, ஒன்னும் கிடையாது, சிலவே கிடையாது, இலவசமா உங்க வீட்டுக்காரரை அவர் திருந்துவார், வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, மனுஷர்கள் கைகளினாலே பணிவிடுகிறை கொள்றதுக்கு அவர் வரல, உயிரியே உனக்காக கொடுத்துட்டாரு, மற்ற எல்லாவற்றையும் வரலாது இருப்பது எப்படின்னு பைபிள் சொல்லுது, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அவரை நம்பினா மட்டும் போதும், அவர் தான் தெய்வம், அவர் உங்க வீட்டுக்காரர் திருத்துவார், நீ நம்பினா மட்டும் போதும், ஒண்ணுமே பண்ண வேண்டான்னு சொன்ன. எனக்கு வேற எதுவும் காதல கேட்கல, காசே கொடுக்க வேண்டான்றா, ஒண்ணும் இல்லைன்னா 2 ரூபாய் கொடுத்து கல்பூரமாவது ஏத்துவோம் நம்ம, இவ என்ன ஒண்ணுமே இல்லைன்றா,
அப்போ நமக்கு செலவே கிடையாதுன்னு கேட்டு பார்க்க என்ன அப்படின்னு தோணுது. இப்ப உலகத்துல எல்லாமே எல்லார் வீட்லயுமே தெரியும், கவர்மெண்ட்லயே என்னதான் ஃப்ரீயா கொடுத்த வீட்டுல அந்த பொருளே இருந்தாலும் அது கொடுத்தாலும் அதையும் சேர்த்து வாங்கிப்போம், ஃப்ரீ தானே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எப்பவுமே நமக்கு இருக்கும். எனக்கும் தோன்றது ஃப்ரீ தானே வா என்ன எனக்கு, சரி கேட்டு பாப்போம் கொடுத்தாலும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சரி அப்போ ஸ்லோகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதா, இல்ல ஒரு பைபிள் இன்னும் நீ தலைகடி மாதிரி இருக்கு, யாரை படிச்சு மனப்பாடம் பண்ணி எப்ப ஒப்பிக்கிறது. அவர் சொன்னா நீ படிச்சு பாரு ஒரு பேசுவார் உன்னோட, அவர் தான் வழி, வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அன்னைக்கிட்டே முடிஞ்சு வச்சு தற்கொலை பண்ணிக்க முடியல, ஆண்டவர் அதை தடுத்துட்டார். அடுத்த நாள் காலத்தால தூங்கி எழுந்த உடனே ஞாபகம் வருது, பெட்டை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே நீ ஆண்டவர் கிட்ட சொல்லணும்னு சொன்னான். சரி எதை செஞ்சாலும் சரியா செய்யணும், கரெக்டா இருக்கணும், அப்படிதான் பிராணன் ராட்டர் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டா சொல்லி கொடுப்பாரு. எங்க அப்பா மிலிட்ரி ரூல் மாதிரி இருப்பார், அதனால நான் காலையில எழுந்தோடனே இயேசு நீங்க யாருன்னே தெரியாது, ஏதோ கிறிஸ்தவாளுக்கு தெய்வம் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப நான் கூப்பிட்டா கூட நீங்க பதில் சொல்லுவேன்னு சொல்றா. எனக்கு உங்களை பத்தி ஒன்னும் தெரியாது, நான் பைபிளே கண்ணால பார்த்தது இல்ல, கிறிஸ்தவாள்கிட்ட பேசினது இல்ல, சர்ச்சு உள்ள எல்லாம் போனது இல்ல, ஒண்ணுமே தெரியாது எனக்கு. ஆனா நான் பேசினா கூட நான் சொன்னா கூட நீங்க ஏன் பதிலுக்கு எனக்கு பதில் சொல்லுவீங்கன்னு சொல்றா. அதனால எனக்கு ஒண்ணும் வேண்டாம், எங்க வீட்டுக்காரர் திருந்தணும், சீட்டாட்டத்தை நிறுத்தணும், வாங்கின கடனை எப்படியாவது சாகிறதுக்குள்ள நாங்க அடைச்சிடுவோம், நாங்க ஏமாத்தணும் மனநிலையில இல்லை, அதனால உங்களால முடிஞ்சா எங்க வீட்டுக்காரரை திருத்துங்கன்னு சொல்லிட்டு நான் என்னமோ பெரிய ஆடு மாதிரியும் ஏசி எங்க வீட்டு சர்வெண்ட் மாதிரியும் கேட்டுதான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிவேன். சோ கார்த்தாலான ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் சமயத்துல ரொம்ப துப்பம் தொண்டை அடைச்சிது, அவன் கடங்காரெல்லாம் வந்துட்டானா அழுதுருவேன் ரொம்ப. அப்புறம் சாயந்தரம் ஆச்சுன்னா எங்க ஆத்துக்கிட்ட ஒரு கோவில் இருக்கும், அதுல போய் நாளை சுத்தி சுத்திட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கல்வரை ஏத்திட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவேன். சோ ஒரு மாசம் தொடர்ந்து இங்கேயும் போவேன் அங்கேயும் ரெண்டு ஒரு தண்டையா இருந்தது. ஒரு மாசம் கழிச்சு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து கேட்டா என்ன பண்ணிட்டு இருக்கே, இப்போ ஒழுங்கா இருக்கியா, பைபிள் வாசிக்கிறியா, ஜோம் பண்ணுறியா, நான் பைபிள்லாம் வாசிக்கல திறந்தே பார்க்கல, ஆனா நீ சொன்ன மாதிரி கத்தல இருந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லுவேன், அப்ப கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கணுமே வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு கேட்டா. இது நாள் வரைக்கும் 2 நாளைக்கு ஒரு தான் வீட்டுக்கு வருவாரு, ஒன்னு ஒரு நாள் வருவார், இருக்கனா செத்து போயிட்டேனான்னு பாப்பார், இல்ல வீட்டுல ஏதாவது பொருள் கிடைக்கிறதா சீட்டு ஆட இருக்குன்னு பாப்பார். நீ 8 நாள் ஆச்சு வீட்டுக்கே வரல, போன் பண்ண சுவிச் ஆஃப்லயே இருக்காரு, இருக்காரா போயிட்டாரான்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். இதுக்குதான் அம்மா சொன்னா உன்னை வீட்டு உள்ளே சேர்க்க வேண்டாம்னு சொல்லி நான் தெரியாம சேர்த்துட்டேன், இந்த ஜபம் எல்லாம் எனக்கு ஒத்து வராது, தயவுசெஞ்சு நீ போயிடுன்னு சொன்னேன். அவன் சொன்னா அப்படிப்பட்ட தெய்வம் இயேசு கிடையாது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் பதில் கொடுப்பாங்க, இது இருக்கு நீ என்ன பண்ற டெய்லின்னு கேட்டா என்ன. நான் சொன்னேன் நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்ப சொன்னா ரெண்டு மனம் உள்ளவன் தன்னுடைய வழிகளில நிலையற்றவனாக இருக்கிறான், அவன் ஆண்டவர் கிட்ட அந்த ஆசீர்வாதமே கிடைக்காது. இவ்வளவு நாள் பார்த்து 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 இருந்திய, எவ்வளவு கொண்டு கொட்டியிருப்ப, என்னத்தை கண்ட நடுத்தருதானே கிடைச்சது, ஏன் ஒரு சந்தர்ப்பம் ஏசி கொடுக்கூடாது, உன்கிட்ட என்ன காசு பணம் கேட்கிறாரா, உன்கிட்ட என்ன கேட்கிறாரு, என்ன நம்பு, நான் உனக்கு பலன் கொடுப்பேன்னு சொல்றாரு, உனக்கு என்னடியே கஷ்டமா இருக்கிறதுல. இப்பவுமே உலகத்துல வந்து எந்த விஷயம் வேணும்னா நம்மளால கை கொள்ள முடியும், ஒரு ஹோட்டலுக்கு போறோம் நல்லா இருக்குன்னா நான் 4 பேர் சொல்லலாம், அவன் ஒன்றும் கமிஷன் கொடுக்க போறது இல்லை, பட் அந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு நான் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லலாம், ஒரு துணி கடை நல்லா இருக்குன்னா சொல்லலாம், அதுக்கெல்லாம் யாரும் நம்மளுக்கு இன்சிஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் கடவுள் நம்பிக்கை அப்படி கிடையாது, நான் 1 லட்சம் தரம் இயேசுதான் தெய்வம்னு சொன்னாலும் யாரும் ஏத்துன்ற முடியாது. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருத்தரும் ஆண்டு கிட்ட வர முடியாது, அதுதான் உண்மை. அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவர்கிட்ட அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். சோ அவர் ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாரு, அவர் உலக தோற்றமுன முன்குறிச்சிருக்கிறார், அவங்க மட்டும்தான் வர முடியுமே தவிர தலைகீழ் இருந்தாலும் யாரும் வர முடியாது அவர்கிட்ட. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அது தெரிய மாட்டேன்றது, கிறிஸ்துவெல்லாம் மாத்திடுவா, பேசி பேசி மாத்திடுவா, யாரும் யாரையும் மாத்த முடியாது, ஆண்டவர் தயவு இல்லாம ஒண்ணுமே நடக்காது, அது நிறைய பேருக்கு தெரியாது. சோ அப்ப நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லும் போது அவர் சொல்றா இல்ல அவர் தான் தெய்வம், நீ என்ன பண்றியோ பண்ணன்னு சொல்லிட்டா. சரி நான் எழுந்து இவ்வளவு இவ்வளவு பேசுற அளவுக்கு இந்த பைபிள்ல என்னதான் இருக்குன்னு தெரியலன்னு சொல்லும்போது அவர் சொல்ற இப்படியே நீ போயிடும் வாழ்க்கை தயவு செஞ்சு பாருன்னு சொல்லும்போது நான் இல்ல எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா பிரச்சனை ஆகிட்டு நீ போயிடும் போது அவ ஒரே வழி இயேசுதான், அப்புறம் உன் இஷ்டம் என்னமோ பண்ணிட்டு போன்னு போயிட்டா, இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் உன் இஷ்டம்னு போயிட்டா. அப்புறம் அவரும் டெய்லி அடிக்கடி வீட்டுக்கு வருவா, எங்க வீட்டுக்கார்ட்ட பேசுவார், அவரு எவ்வளவு சொல்லி பார்த்தா சர்ச்சுக்கு வாங்க என்ன கூட்டின்னு போறேன்னா சொன்ன காதலியே ஏறுற மாதிரியே இல்ல. அப்ப நான் ஒரு முடிவு பண்ணேன், என்னடா இவ்வளவு சொல்ற அளவுக்கு இதுல என்ன இருக்கு, சரி நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் கிட்ட சொல்றேன், ஆண்டவரே ஒரு மாசம் தொடர்ந்து நான் உங்களை மட்டும் வணங்க போறேன், நேவதிய பண்ணதெல்லாம் சாப்பிட போறது இல்லை, ஐடியல் வர்ஷிப் போக போறது இல்லை, ஃபுல் 30 டேஸ் உங்களுக்கு மட்டும்தான், எனக்கு ஏதாவது அடையாளம் வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட வந்துடுறேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டுறேன், எனக்கு தெரியாது உங்களை பத்தி, ஏன்னா விசுவாசம் எப்பவுமே கேள்வினாலே வரும், வேத வார்த்தை படிச்சாதான் வரும், ஏன்னா படிச்சதே இல்லை, அதனால ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு படுத்துட்டேன். காக்கால எழுந்த உடனே வழக்கமா பண்ற அந்த ப்ரேயர் ஆண்டவர்கிட்ட பண்ணிட்டு பண்ணி ஸ்கூல் அமிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். போயிட்டு ராத்திரி வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா வீட்டுக்கு 8 மணி இருக்கும், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி,
ஏப்ரல் மாசம் சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு சத்யநாராயண பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவா. அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறைன்றதுனால ரொம்ப நிறைய பேர் வருவாங்க. நல்ல பூஜை எல்லாம் நடக்கும். அது மண்டே. அப்போ எனக்கு நடுவுல சண்டே நான் போகாதனால எனக்கு எதுவும் தெரியாது. போன் எல்லாம் கிடையாது, அப்போ கையில காசே கிடையாது, சாப்பாடே கிடையாது, அதனால போன் எல்லாம் வச்சுட்டது கிடையாது. போய் நிக்கிறேன், அப்படியே மணியாண்டுற கற்பூரத்துல அப்படியே தூக்கி வாரி பிடிச்சா, ஐயோ என்னடா இது, நம்ம முதல் நாள் இப்படி யாருமே என்ன பண்ண போறது தெரியலன்ட்டு எங்க அம்மாட்ட பேசவும் முடியாது. ஒரு மாதிரி ஆயிட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. கற்பூரம் ஏத்திட்டு எங்க அம்மான்னு சொல்லிட்டு உன்னதான் நினைச்சுட்டே இருந்தேன், எங்கடா இவ்வளவு ஆளை காணுமேன்னு. நிறைய பூ வச்சிருக்கேன், நீ போயிட்டு குளிச்சுட்டு ஒரு 608 அர்ச்சனை பண்ணிட்டு நான் கேசரி யோஜனை பண்ணிருக்கேன், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தாண்டி போ. ஏன்னா 8 மணி தான் ஆறுது, 10 மணி போனா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, எத்தனை நாள் போயிருக்க, 10 மணி ஆத்துக்கு போ அப்படின்னு சொல்றான். எனக்கு இல்லமான சொல்றதுக்கும் ஒரு மாதிரி இருக்கு, என்ன சொல்றது இல்ல, பயமா வேற இருக்கு. குழந்தைகள அவதான் பாத்துக்கணும், நடுத்தரத்துல நிக்க முடியாது, ஒண்ணுமே புரியல. நான் சொல்றேன், இல்லம்மா கொஞ்சம் வேலை இருக்கு வீட்டுல, நான் பேசாம கேசரி டிபன் பாக்ஸ்ல போட்டு ஆத்துக்கு எடுத்துன்னு போயிடுறேன், அங்க போய் சாப்பிட்டுக்கிறமா. எங்க அம்மா என்னது டிபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துன்னு போறியா, என்ன பேசுற நீ, இந்த மாதிரி எல்லாம் நீ பேச மாட்டிய, என்ன பேச்சு ஒரு மார்க்கமா இருக்குது, என்ன உன் தங்க வந்துட்டு போறாளா வீட்டுக்கு, என்ன டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாம். ஒரு விஷயம் கேட்டுக்கோ, இந்த உலகத்துல இயேசு உள்ள எந்த கடவுளாலையும் உங்க வீட்டுக்காரர் திருந்த மாட்டார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், 2004 வருஷத்துல இருந்து எங்க வீட்டுக்காரர் முழு நேர ஊழியம் பண்றார். எல்லா வகையுமே கத்திருக்குதான், மனுஷனுக்கு இல்ல. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி, எந்த சூழ்நிலையும் அவரால் மாற்ற முடியும். எந்த சூழ்நிலை தான் சரி, ஜீவன் லாஸ்ட் சுவாசம் இருக்கிற வரைக்கும் இருக்கிறது. The best is yet to come. எல்லா வாழ்க்கையிலும், எல்லா வாழ்க்கையிலும் the best is yet to come. கத்தர் நிறைய வச்சிருக்கிறார் நமக்கு, நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ அழுது புரண்டு பிச்சை எடுத்து கெஞ்சி 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 ஆண்டுட்டு வாங்கணும்னு நினைச்சிருக்கோம், இல்ல. அவர் தகப்பன், நம்ம லீகல் உரிமை கொடுத்திருக்கிறார் நமக்கு. அதாவது நம்ம ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆபிரகாம் சந்ததி. கலாத்தியர் 3 அதிகாரம் படிச்சு பார்த்தோம்னா அதுல சூப்பரா எழுதி இருக்குது, அவர் நமக்காக சிலுவைக்கு போனாரு, அந்த சந்ததி கிறிஸ்துவ, அந்த சந்ததி கத்தனையும் லீகல வாக்கு பண்ணிருக்கிறாரு. மொத்தம் நமக்கு தான் சொந்தம், தெரியல. நம்ம கெஞ்சி கூத்தாடி நிற்கவனார், ரைட் ராயலா கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறது நம்ம கொடுத்துருக்கிறார், ஒண்ணுமே எனக்கு தெரியாத. அப்போ அப்ப அப்படியே திரு திரு முழிச்சுன்னு நிக்கிறேன், என்ன பண்றதுன்னே தெரியல. சொன்ன உடனே ஒரு விஷயம் யோசிச்சுக்கோ, இயேசுவால யாராலையும் மாத்த முடியாது. இன்னொரு விஷயம், அவளை தண்ணி தெளிச்ச மாதிரி உங்களுக்கு தண்ணியை தண்ணி தெளிச்சிடும். நாளையில இருந்து உன் குழந்தைல ரெண்டு வீட்டுக்கு வரக்கூடாது, நான் பாத்துக்க மாட்டேன், வீட்டு வாசப்படி ஏத்த மாட்டேன். எனக்கு மானும் மரியாதை கௌரவம், நம்மளோட கலாச்சாரம், குலம், கோத்திரம் இதெல்லாம் தான் முக்கியம். இயேசுல நமக்கு கடவுள் கிடையாது, நமக்கு சம்பந்தமும் கிடையாது. அவளை தண்ணி தெளிச்சவன் உனக்கு தெளிச்சிரும். யோசிச்சுக்கோ, இயேசு வேணுமா, நாங்க வேணுமா. நான் ஒண்ணுமே சொல்லல, கேசரிய டிபன் பாக்ஸ்ல போட்டு கொடுன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா இவ்வளவு பேசினா, நான் பைபிள் படிக்க போறேன், 30 நாள் இயேசுவை மட்டும் வணங்க போறேன்லாம் தைரியமே இல்லை சொல்றதுக்கு. சொல்லிடலாம், ஈஸி, வாஸ்துபடி ஏத்த மாட்டா. நான் மத்த நாளைக்கு 3:30 வருவேன் ஆபீஸ் விட்டு, 8 மணிக்கு வருவேன், குழந்தைகள் 3:30 வருவோம், எந்த தெருவுல போய் நிக்கும், யார் பாத்துப்பா. யோசிக்கவே முடியல, ஐயோ இவ்வளவு பெரிய தண்டனையை நம்மளால எடுத்துக்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டு. அம்மா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் நடக்கல, கற்பனை பண்ணிக்காத, அதெல்லாம் ஒன்னும் இல்ல. கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கணும், கொஞ்சம் வேலை இருக்கு, வீட்டுல சீக்கிரம் வீட்டுக்கு போலாமேன்னு நினைச்சேன், வேற ஒன்னும் இல்ல. எங்க அம்மன்னு சொல்லிட்டு நேரம் போனேன், குளிச்சேன், பூஜையை பண்ணேன், கேசரியை சாப்பிட்டேன். எப்பா எனக்கு ஒத்துராது, அப்பா வேண்டவே வேண்டாம் எனக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். குழந்தைகளை கூட்டினா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்க போறேன், மனசாட்சின்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு, கான்சியஸ். அது வந்து அடிக்கடி நம்ம கிட்ட வேலை செய்யும், கத்தர் வேலை செய்ய வச்சார் அப்படிதான் சொல்லணும். நம்ம ஒண்ணும் ஒரு கிரெடிட் கூட நமக்கு கிடையாது, ஒண்ணு கூட கிடையாது, எல்லாமே அவருதான், அவர்தான் எல்லாமே பண்றாரு. ஜஸ்ட் நம்ம வந்து ஆட்டி வைக்கிற ஆள் மாதிரி இருக்கும், அதுவே பண்றது கஷ்டமா இருக்கு. நான் தான் நான் தானே பெருமை பேசிக்கிற அளவுக்கு சில நேரம் அந்த மைண்ட் போயிடுது, செல்ஃப் ரைச்சியஸ்ல போகுது, நிறைய போகுது அந்த மாதிரிலாம் நமக்கு. ஆனா என்னை பத்தி சொல்றேன், உங்களை பத்தி தெரியாது. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே மனசாட்சி ஒருத்தவனே தோணிது, என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு தெய்வம், அவர்தான் தெய்வம்னு ஏத்துக்கல, 10 or 11 தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை மீறப்படாதுன்னு சொல்லிட்டு மனசாட்சி உத்தர மாறுது. சரி சொல்லிட்டு, எஸ்வி என்ன மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தெரியாது என்ன பண்றது தெரியல, எங்க அம்மாவும் அப்பாவும் விட்டுட்டு இருக்கு, என்னால முடியாது, ஏன்னா எனக்கு கேதி கிடையாது, நாத்துக்கார் வரவே மாட்டாரு, பணமும் கொடுக்க மாட்டாரு, நானே 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சு, தண்ணியை குடிச்சிட்டு அப்படி இப்படி குழப்பு ஓட்டின்னு இருக்கேன், இதுல எனக்கு குழந்தையிலும் பாத்துக்க யாரும் இல்லைன்னா எனக்கு என்ன பண்றது தெரியல, எத்தனை வாட்டி தற்கொலைக்கு போயிட்டேன், சாவும் வரமாட்டேங்கிறது, எனக்கு கேதி கிடையாத, அதனால என்னை மன்னிச்சிருங்க, நீங்க தான் உண்மையான தெய்வம்னா ஒரு நாள் நான் வருவேன் உங்ககிட்டன்னு சொல்றேன். இப்படி சொல்லி முடிச்சுட்டு
அப்படியே படுக்க போறாங்க. சோ மனசு சொல்றது ஒரு பைபிள் ஒண்ணு கொடுத்துட்டு போனாலே அதை திறந்து படிச்சு பார்த்தா என்ன அப்படின்னு தோணுது. உடனே எடுக்கிற அந்த பைபிளை முதல் முறையா அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஓபன் பண்றேன். ஏசாயா 41:10, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதுதான் நான் வாழ்க்கையிலே பார்த்தேன். அந்த வசனம் வரலன்னா நான் இனி இல்லை. வேதத்துல எழுதியிருக்கிற அத்தனை வார்த்தையும் சத்தியம், ஒண்ணு கூட தரையில விழுந்து போகிறது இல்ல. ஏசாயா 55:10-11 எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, வானத்துல இருந்து பெய்யுற மழை அது பூமியை நனைக்கும், அது விளையச் செய்யும், விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது, எப்படியோ அப்படியே ஒரு வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா இருக்கிறத திரும்பாது, அவர் தான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அவர் என்ன பர்பஸ் சொன்னாரோ அந்த பர்பஸை நிறைவேற்றாம வசனம் போகாது. அந்த வசனம் எனக்கு நினைச்சு நீங்க வாசிச்சீங்கன்னா அது எனக்கு, அது அவருக்கு அவங்க அது ஈஸி அதுக்கு அவனுக்கு அது இவனுக்குன்னா யாருக்கோ போகும். அது எனக்கு தான், என்னதான் ஆசீர்வதிக்க போறாரு, எனக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. நீங்க சொல்லி எடுத்து எவ்வளவுக்கெவ்வளோ அதை மெடிடேட் பண்றீங்களோ அவ்வளவுக்கெவ்வளோ ஆசீர்வாதத்தை கண்ணால பார்க்க முடியும். இது உண்மை சத்தியம் நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த வசனத்தை படிச்ச உடனே இதே மாதிரி கண்ணுல தண்ணி தான் வந்தது. ஆனா அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்கு மேல கை பண்ணவும் தெரியல, ஒன்னும் இல்ல. அழுதுண்டே போய் பயப்படாம எப்படி இருக்கிறது, இவ்வளவு மோசமா சூழ்நிலை இருக்கு, என்ன பண்றது தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே பைபிள மூடி வச்சுட்டு படுத்துட்டேன். அடுத்த நாள் பொழுது விடிஞ்சது, வழக்கம் போல ஆபீஸ், வழக்கம் போல கடங்காரன், வழக்கம் போல எல்லாம், வழக்கம் போல ஆண்டவரையும் தேட முடியல, அதையும் முடியல, அம்மா அப்பாவுக்கும் பயப்படாம இப்படியே போயிட்டே இருந்தது. இன்னொரு 2 வாரம் போச்சு, கடங்கார தொல்லையும் தாங்க முடியல. ஒரு நாள் ஆபீஸுக்கு போயிட்டு வேலை பண்ணிட்டே இருக்கேன், ஒருத்தர் போன் பண்றான், என் பக்கத்துல இருக்கிறவாளு கூட எனக்கு என்ன நடந்ததுலாம் தெரியாது. அப்பயே போன் எடுத்துன்னு போய் தனியா போய் பேசுற, உனக்கு அறிவு இல்லையா, நீ எல்லாம் பொம்பளையா, நீ பணத்தை கொடுக்கலன்னு சொன்னா நான் ரெண்டு சாக வேண்டி தானே, எதுக்கு நீ எல்லாம் உயிரோட இருக்க. அப்பயே கேவலமா பேசுறான், ஒரு மரியாதை இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த போனை வச்சு 4 மணிக்கு இன்னொரு போன், அவன் சொல்றான் நைட் வந்து பணம் கொடுக்கலன்னு சொன்னா சாவு எங்கேயாவது போய், நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க. சோ இப்படி திரும்ப 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 பிசாசு ஏவி விட்டு, ஒரு ஒரு ஆளா போயிடு எதுக்கு இருக்க, போயிடு எதுக்கு இருக்க, இப்படியே 3 ஃபோன் கால் வந்துச்சு. வீட்டுக்கு வர எங்க குழந்தைகளை கூப்பிடுறதுக்கு வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா சொல்ல ஒரு கடங்காரன் வாங்குவேன் கண்ணா பின்னான்னு கத்தனாண்டி. அப்பா ரொம்ப வருத்தப்படுறா, ஏன்னா நீ இப்படி இருக்கன்னு தெரியல, விட்டுடன் அவரை, தயவு செஞ்சு விட்டுற வேணாமேன்றா. எனக்கா என்ன சொல்றதுன்னு தெரியல, சரி நீ சொன்னா கேட்டு தொலைய மாட்டேன்றப்போ சரி கிளம்பு, ஒரு வாய் சாப்பிட்டு போறியா, நான் ஃப்ரெஷ்ஷா இருந்தா குடுமா, போய் சேர்ந்துறேன் ஒரு வழியா, வாழவும் முடியல சாகவும் முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குமான்னு இப்ப சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, விட்டு தொலைனா விட மாட்டேன்றலன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் சத்தம் போட்டு குழந்தைகளுக்கு சாதம் போட்டேன், கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டான். அங்கேயிருந்து கூட்டி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு பக்கு பக்குன்னு இருக்கு, எவன் வருவானோ, என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ தெரியலையே தெரியலேன்ட்டு வீட்டுக்கு போய் துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் துவைச்சு முடிச்சுட்டு ஒரு 10:30 இருக்கும், போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறேன். அன்னைக்கு எதுவுமே இல்லை, மத்தியானம் பிரெட் இருந்திருக்கு, அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போயிருக்கேன், அதுவும் ஞாபகம் இல்லை. என்ன நடந்ததுன்னு தெரியல, ஏன்னா கடங்கார கண்ணாப்பின்னு கத்தோட வாழ்க்கையில என்ன நடந்தது தெரியல. அம்மா ஒரு வாய் சாப்பிட்டு போறியான்னு கேட்டா, அதையும் வேணாம்னு சொல்லிட்டேன். காலையில 5 மணிக்கு எழுந்தது, மத்தியானம் 2 பிரெட் சாப்பிட்டது, ராத்திரி 10:30 குடலெல்லாம் ஏறியிருது, அல்சர் வந்தவளுக்கு தெரியும் அந்த குடல் எப்படி எறியும், ஒண்ணுமே இல்லை வீட்டுல சாப்பிடுறது. அன்னைக்கும் ஒரு சொம்பு தண்ணி தான், இந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறேன், மனசு சொல்றது காத்தால 5 மணி, ராத்திரி 11 மணி படுக்கிறேன், நீதான் சம்பாதிக்கிற, 3 வேளை சாப்பாடு கூட உனக்கு இல்லை, என்னத்துக்கு இருக்க உயிரோட நீ எல்லாம், உன்னை நீயே தண்டனை கொடுத்துவோம், அப்பயாவது கடவுளுக்கு உன் மேல இறக்கம் வரதா பாக்கலாம் அப்படின்னு தோணுச்சு மனசு. அதுவும் பிசாசுதான் பேசியிருக்கான் தெரியாது. தண்ணியை குடிச்சேன், அடுப்புல தோசை கரண்டியை போட்டேன், அந்த தோசை செய்யற திருப்புற இடம் வந்து பட்டையா இருக்கும், அதை போட்டேன், அப்படியே கேஸ்ல வச்சுட்டு நின்னுனே இருந்தேன், அந்த கரண்டி ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு, அப்படி பழுக்க பழுக்க ஆனோன்னு அடுப்பு அணைச்ச, கண்ணை மூடின, கையில கால எங்கெங்க முடியுமோ சூடு வச்சுக்க ஆரம்பிச்சேன். 4 இடம் சூடு வச்சு 5வது இடம் சூடு வச்சுக்க முடியல, மயக்கம் வந்துருச்சு. இட்லி அப்படியே பிபி லோ ஆயிட்டிருக்கும் நினைக்கிறேன், சாப்பாடு இல்லை ஒன்னும் இல்ல, மென்டலி டிப்ரெஷன், பைத்தியம் முடிச்ச போய் சொத்துல எல்லாம் போய் முட்டிப்பேன், என்ன நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன், என்ன நடந்ததுன்னு தெரியாது, கிச்சன்ல விழுந்துட்டு இருக்கேன் தெரியாது. பொழுது விடியறது 6-7 மணி இருக்கும், எழுந்தா கை காலாம் பெருசு பெருசா குப்பலும், கையை அசைக்க முடியல, காலை அசைக்க முடியல, என்னாச்சு நம்ம நல்லா தானே வந்து படுத்துமா, படுத்துமா இல்லையா, என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்பதான் ஆமா சூடு வச்சுனோம்ல, ஏன் வச்சுட்டோம் சூடு, அதுவே தெரியல, ஒண்ணுமே புரியல, பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். காலையில குழந்தைங்க வந்து என்னம்மா கையெல்லாம் அப்படி இருக்கு, தண்டா தெரியலடா அம்மா, ஸ்கூலுக்கு போன டைம் ஆச்சு, இல்லடா சமைக்கிறதுக்கு அரிசி இல்லடா, யார்ட்டையுமே வாங்கலடா, பசங்க ரெண்டும் அப்படியே பசியோட உட்காந்துருக்கு. வாழ்க்கையில அன்னைக்கு நீங்க கூப்பிட்டு உன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா,
இல்லை என்று சொல்றதை தவிர எந்த பதிலே கிடையாது. அந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு போகும்போது அந்த லேடி வந்து ஒரு குணம் என்ன இருக்குன்னா சொன்னோம், என்ன வந்து கேட்டிருந்தீங்கன்னா இல்லை இல்லை இல்லை, ஹெல்த் கிடையாது, வெல்த் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு நீ கேட்டீங்கன்னா எந்த கொஸ்டினுக்கு இல்லைன்னா பதில் சொல்லியிருப்பான். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்ற, இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, சகல ஆசீர்வாதமும் இருக்கு, சகல ஆசீர்வாதமும் இருக்கு. இன்னைக்கு வீட்டுல இல்லை என்ன இல்லைன்னு தேடுறபடி இருக்கு. உலக பிரகாரமான ஆசீர்வாதம், காரு, வீடு, சொத்து அத்தனையும் இருக்கு. எல்லாத்த விட நீங்க சொல்லல என்னங்க காரு வீடு எல்லாம் யாரோ வாங்கணும், எல்லாத்தையும் விட கர்த்தருடைய சமாதானம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை யாராலையும் கொடுக்க முடியாது. அதுதான் முக்கியம், அது இருக்கு. நான் அன்னைக்கு எதுவுமே கிடையாது, அப்படியே அழுதுட்டே உட்காந்துருக்கேன். சாப்பாடும் போடல, குழந்தை ரெண்டு பேர் பட்டினியா இருக்கு, எத்தனையோ பேருக்கு உள்ள பாக்கியம் இல்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணு இதை வளர்க்க கூட முடியாம இத்தருவா அப்படி அலைய விட்டு குழந்தைங்களை அப்படி கஷ்டப்படுத்துறேன். மனசு ஒரு பக்கம் வலிக்குது, பசி ஒரு பக்கம், இந்த மாதிரி கொடுமையை அனுபவிச்சு வளர்க்கணும், அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஏன் இவ்வளோ டீட்டெயிலா கத்தர் இன்னைக்கு சொல்ல வைக்கிறாருன்னு தெரியல. நான் ஜென்ரலா சாட்சியில கஷ்ட 10 நிமிஷம் தான் பேசுவேன், இவ்வளவு எலாபரேட்டா நான் பேசுனது கிடையாது. இத்தனை சூழ்நிலையில இருந்து ஒரு தெய்வத்தால தூக்கி எடுக்க முடியுமானால் என்ன முடியாது அவரால். எனிதிங் இஸ் பாசிபிள், எனிதிங் இஸ் பாசிபிள். அவர் பேசிட்டு இம்பாசிபிள் கிடையவே கிடையாது, அவர் அகராதியிலையும் கிடையாது. அன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கேன், பசி ஒண்ணும் முடியல. எங்க வீட்டுல ரெண்டாவது வீடு ரேஷன் கடை, எங்க வீடு ஃபர்ஸ்ட் ஃபுளோரு, என் தங்கச்சி ரேஷன் வாங்க வந்துட்டு அப்படி மேல பாத்திருக்கா, என்ன கதவு தந்திருக்கு, மணி 9 ஆறுது, இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா, என்ன பண்றா இவன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா 3 பேரும் வீட்டுல இருக்கும். அவ பாத்துட்டு கேட்டா என்ன ஆச்சு, என்ன குழந்தை எல்லாம் ஸ்கூல் போலியா, இல்லடி சாப்பாடு ஒண்ணும் இல்லைன்னு அப்படி கையை பார்த்து என்னடி இது கொப்பளம் கொப்பளம் என்ன பண்ணினன்னு கேட்டா எல்லாத்தையும் சொன்ன, அறிவு இல்லையா உனக்கு, படிச்சதான சூடு வச்சு கட்டினால வீட்டுக்கு அதை திருத்திட்டு வாரா, புத்தி இல்லையாடி உனக்கு, ஏண்டி இப்படி பண்ற சொல்லணும், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி, கடங்காரங்களோட தொல்லை தாங்க முடியல, என்ன பண்றது, நான் ஒண்ணும் யார்கிட்டயும் கடன் வாங்கல, எனக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்ல, வாடகை கொடுக்க முடியல, குழந்தைல படிக்க வைக்க ஃபீஸ் கட்ட முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல நீ, இதுக்கு மேல உன்னை எப்படியே விட்டோன்னா ஒரு நாள் கதவு திறந்து போனமாதான் இருப்ப நீ, எனக்கு பயமா இருக்கு, நீ வா லீவ் போட்டல, இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, முதல்ல டாக்டர் கிட்ட போய் கொஞ்சம் கை மெடிசன் எடுத்துட்டு நேரம் அட்வொகேட் கூட்டு போறு, முதல்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணு, இதெல்லாம் லாய்க் படாதுன்னு சொல்லிட்டு அவர் நேரம் என்ன ஈஸ்ட் தாம்பரத்துல ஒரு அட்வொகேட் கூட்டிட்டு போனா, அவருக்கு ஒரு கிறிஸ்தவர், அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இவர்கிட்ட சொல்றது எங்க அக்கா இந்த மாதிரி இன்னும் ஆண்டவர் பத்தி சொல்ற, அவர் கேட்க மாட்டாரு, இன்னும் வீட்டுக்காரர் ரொம்ப குடும்பப்படுத்துறாரு, ஒரு 10 நிமிஷம் வைக்க மாட்டாரு, இந்த மாதிரி சீட்டு சீட்டு நாடி அடிக்கிறாரு, என்ன பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னாரு, இல்லம்மா சீட்டாடுறான்றதுனால எல்லாம் கொடுக்க மாட்டான், டிவோர்ஸ் அடிக்கிறாரு குடிக்கிறாரு மாதிரிலாம் பண்றாரு, மாதிரிலாம் நிறைய எழுதிட்டு என்ன பண்ணுவான்னு அவர் சொல்ற, என்னன்னா எழுதுங்க எத்தனை பக்கம் வேணா எழுதுங்க நான் கைது போட சொல்றான்ட்டு, அவர் பாட்டுக்கு ஒரு 10 பக்கம் அடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு இதை பண்றான் அதை பண்ண சொல்லி கைது போடு, நான் படிச்சு பார்த்து எங்க இதெல்லாம் பண்ணவே இல்லைங்க அவரு, நீங்க என்ன இல்லாத பொருளாதான் சொல்லி கைத்து போட சொல்றீங்களேன்னு அவர் சொல்றாரு, என்னம்மா நடுத்தருக்கு வந்துட்டம்மா 10 வருஷத்துல எல்லாமே போச்சுமா, கைத்து போட சொன்னா அப்படி சொல்றீங்கன்னு, அவர் அந்த மாதிரி எல்லாம் ஆள் கிடையாது, நல்ல மனுஷங்க, என்னம்மா பிரச்சனை அதனாலதான் அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் ஒரு கிறிஸ்தவன், இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, எத்தனை டிவோர்ஸ் கொடுத்துருக்கேன் நானு, ஏன்னாமா அப்படி இருக்க, உன்னால மனசார சொல்றேம்மா, நான் தான் தொட்டு ப்ரேயர் பண்ணிக்கிறேன், கண்டிப்பா உங்க வீட்டுக்காரன் நல்லவரா மாறுவார்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கானா, கவர்மெண்ட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு கைது போடுமான்னு சொல்லி, இவெல்லாம் விளையாடுறியா நீ, பக்கத்துல அவர் நின்றதுக்கு அப்புறம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு பீஸை கொடுத்ததுக்கு அப்புறம் கைது போட மாட்டேன்ற திமுற அவனை கண்டு அவன் நல்லா சண்டை போட்டு திட்டினா என்ன, சரி கையெழுத்து போட்டேன், போட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டை காலி பண்ணிடுங்க, அந்த வீட்டுல இருக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க, வீட்டுக்காரரை வெளியில விட்டு அமைச்சிருங்க, வீட்டு விட்டு வெளில அமைச்சிருங்கன்னு சொன்னா அவர் போகவே மாட்டேன்ட்டாரு. இவ என்ன பண்ண, என் தங்க ரெண்டு அடியாட்களை கூட்டிட்டு வந்து, ரெண்டு குண்டர்கள், ஒரு அட்வொகேட்டு, யாரோ கிட்ட கட்ட ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து சண்டை போட்டு ஒரு வீட்டை விட்டு கழுத்த பூச்சி வெளியே தள்ளி அமிச்சிட்டாங்க. நான் எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேம்மா இந்த மாதிரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேம்மான்னு, எங்க அம்மா ஒரே வார்த்தை, இவ்வளவு நாளா பண்ணாம இப்ப பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும், எல்லாம் உன் தங்கதான் வர எல்லாம் பண்றா எனக்கு தெரியும், ஓ அந்த இயேசு என்ன பண்றான்னு நாங்களும் பாக்குறோம், இனி உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, உன்ட்ட இருக்கிற திங்ஸ் என்னன்னு உண்டு எடுத்துக்கிட்டு போயிடு, உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது, உன் குழந்தைங்க வீட்டுக்கு வரக்கூடாது, நானும் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் செத்தா கூட உனக்கு சொல்லி அனுப்ப மாட்டேன், போயிடு வெளியில, இது எதிர்பார்க்கல நான், ஏதாவது பண்றது பக்கத்துல ஏதாவது வீட்டு கிட்ட எடுத்துக்கலாம், சிங்கிள் பெட்ரூம் எங்க அப்பா அம்மா இருக்கிறது, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த வீட்டுல இருக்க முடியாது, இருந்தாலும் சொத்து எல்லாம் சேர்த்து வீட்டு, இது ஒரு ரெண்டு பீரோன்னு ஒண்ணுமே இல்ல, அதை கொண்டு கூட எங்க போட்டு கூட இப்படி உரமா ஒன்று கொடுத்த மாதிரி இருந்துக்கலாம்லாம் நினைச்சிட்டு நான் சொல்றேன் போய் வெளியே போயிடுன்னு சொல்லிட்டாரு, டைரக்டா தலைமொழிக்கிட்டாரு என்னையும், நான் என்ன பண்றதுன்னே தெரியல, ரெண்டு கட்டை போய் தான் இருக்குது, வேற எந்த சாமானும் கிடையாது, அப்படியே தூக்கி இன்னும் வீட்டுக்கு வரேன், அவள்கிட்ட சொல்றான், சரி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீடு பார்த்து கொடுக்குறேன் உனக்கு, அங்க வந்து நீரு, ஆனா ஒரே ஒரு விஷயம் தற்கொலை மட்டும் பண்ணிக்க கூடாது எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொன்னான், எனக்கு எதுவும் முடியல மனசும் இல்லை ஒண்ணு இல்லை, சரி நீ போடின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு
நான் யோசிக்கிறேன், வீட்டுக்காரரும் டிவோர்ஸ் பண்ணியாச்சு, ஹோட்டல் அப்ளை பண்ணியாச்சு, கிடைச்சிரும்னு சொல்லிட்டாரு. பாமா இல்ல, யாருக்காக வளரும், எதுக்காக வளரும், இல்ல சம்பாத்தியத்துல இருக்கிற 9500 ரூபாயில லோனை போட்டு போட்டு பாதி காசு அதை அடைக்கிறேன் பெறுவேன்னு வராது, எப்படி வாழணும், யார்கிட்ட போய் பிச்சை எடுப்போம், இப்படி எல்லாம் இருந்து வாழ்ந்து சாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்த உலகத்துல, ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து அது நேரம் வீட்டுக்கு போயிட்டு ஆகும். நைட்டு ஒரு 10:30 இருக்கும், என் பையன் கிட்ட சொல்றான், டேய் ஒரு 10 நிமிஷம் ரொம்ப தலைவலிக்குது. ஆமா நீ அழுதுகிட்டே இருக்க அதனால தலைவலிக்கிறது உனக்கு, பக்கத்துல ரெண்டாவது கடை தான் மெடிக்கல் ஷாப் இந்த வீட்டுல, நான் போய் ஒரு தலைவலி மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்தேன், ரெண்டா வீட்டுல இருடான். அவன் நான் அழுதெல்லாம் பார்த்து நேருதுனம்மா, நீ அது நேருக்கம்மா, வெளியில போக வேண்டாம்மா, நம்ம இங்கே படுத்துக்கலாம், இல்லைன்னா அவன் இன்னைக்கு ராத்திரி வீட்டை கூட்டிட்டு சித்தி வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்றான். அதெல்லாம் ஒன்னும் வேண்டான்றான், நீ இருடா வரேன்னு எவன் விட்டவே மாட்டான், இல்ல நீ போகாது, இல்ல நீ போகாது, எனக்கு வேணாம், எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா ரெண்டாவது கடைடான்னு கேட்கவே இல்லை, பின்னாடியே புடவை குடிச்சுன்னு வந்தான். அப்படியே நான் இருடா வீட்டுல வரேன்டான்னு சொல்லும் போது தடுக்கிட்டான், அப்படி கேட்க விட்டான், முட்டியில சராச்சு ஒரு சொட்டு ரத்தம் வந்துருச்சு. இந்த ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை பார்த்த உடனே மனசு அப்படி பத பதச்சு போச்சு, ஏன்டா அப்படி பண்றீங்க, வாடவும் விட மாட்டீங்க, சாகவும் விட மாட்டீங்க, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஐயோ குழந்தை முட்டி சராச்சு ரத்தம் வந்துச்சுன்ட்டு அப்படியே உள்ள குட்டி போய் மருந்து போட்டேன். நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்த ஒரு தெய்வம் இருக்காரு உலகத்துல உயிரோட, அவரால் என்ன பண்ண முடியாது சொல்லுங்க, எவ்வளவு அன்பு காட்டியிருக்கிறார், அவருக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கால் தூசு கூட சமானம் கிடையாது, நம்ம நினைக்கிறதுக்கு நாம் ஏமாத்துறோம்னு சங்கீதக்கார சொல்றோம், உண்மையிலே சொல்றேன். இப்பெல்லாம் பாக்கியம் பண்ணுச்சுன்னா ஆண்டவரை ஆராதிக்கிற அத்தனை பேர் பாக்கியசாலிகளா இருக்கும், யாருக்குமே கிடைக்காது இந்த ஸ்லாக்கியம். நான் அப்படியே உள்ள போயிட்டு கதவு தப்பா போட்டு குழந்தைக்கு இந்த டீச்சர் கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே நிறைய ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகும், நான் வாழறதா சாகிறதான்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு முடிவு தெரிஞ்ச நாளைக்கு வரும்போது ஆபீஸ் விட்டு வரும்போது விஷத்தோட வீட்டுக்கு வந்துடணும், 3 பேரை சாப்பிட்டு நைட்டோட நைட்டை போட்டு படுத்துடணும், கதவு யாரும் திறக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுல ஏது யாரும் கேட்க நாடி கிடையாது, போயிடணும் அப்படின்னு முடிவோடு நாளைக்கு லாஸ்ட் எனக்கு வேண்டியதே வாழ்க்கையே வேணான்ட்டு அப்படியே படுத்தேன். இதே மாதிரிதான் அழுது 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 தலைகாணி நனைஞ்சு போச்சு. 10 வருஷம் வாழ்க்கை அப்படியே யோசிச்சு பாக்குறேன், எத்தனை லட்சங்கள் கூட்டம் விட்டோம், எத்தனை கொண்டு போய் உண்டியில கொட்டணும் போச்சு எல்லாமே, இதுக்காக அவ்வளவு கஷ்டப்படணும்னு அப்படியே படுத்துட்டே அழுது நேரும் போது ஒரு குரல் கேக்குது, இந்த பைபிள் எடுத்து படி அப்படின்னு யாரோ சொல்ற மாதிரி இருந்தது. யாரா நம்ம கிட்ட பேசுறது தெரியல, கதவு திறந்து பார்த்தா ஒருத்தடி காணோம், என்ன நமக்கு என்ன குரல் எல்லாம் கேக்குறது, பைத்தியம் முடிச்சுட்டு கொள்ளும் நமக்கும் அப்படின்னு திரும்பியும் படுக்கிறேன், திருப்பியும் அதே குரல், 3வது முறை அதே குரல் கேட்ட உடனே என்ன நம்ம தான் படிச்சிருக்குமே ஏற்கனவே, ஏன் நமக்கு இப்படி கேக்குது, ரொம்பவும் வைத்தியகார் ஆஸ்பத்திரியில கொண்டு சேகரம் கொண்டிருக்கு நம்மள, நமக்கு இப்படி எல்லாம் தோண ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ராத்திரி ஒரு 11:30 இருக்கலாம் டைம், பைபிளை திறந்தேன், 2வது முறை திறந்தேன், நான் பார்த்த 2வது வசனம், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் என்ன முடிவு தருவான் நினைச்சேன், நாளை காத்தால ஆபீஸ் விட்டு வரும்போது விஷத்தை வாங்கிட்டு வந்துருவோம், நாளையோட லாஸ்ட் வாழ்க்கை பரவாயில்ல, நம்ம நினைக்கிறதெல்லாம் இந்த பைபிள்ல எழுதி இருக்குது, இதுதான் அவர் உன்னோட பேசுவாருன்னு சொல்லியிருப்பா போல் இருக்குது, நாளைக்கு நிம்மதியா போச்சு போய் சேர்ந்துருவோம் போல்றது, அவ்வளவுதான் உலகத்துல இனி வாழவே வேணாண்டாப்பா, 3 பேர் போயிடுவோம் அப்படின்னு. அப்படி நான் நினைச்சிட்டானா, நீ ஃபுல் ஸ்டாப் போயிச்சுட்ட, நான் வந்து அதை கமாவா மாத்த போறேன்னு ஆண்டவர் திட்டம் பண்ணி இருந்திருக்கிறார், எனக்கு தெரியாது. நாம வைக்கிறது முற்றுப்புள்ளியா இருக்கலாம், நம்ம மைண்ட் இருக்கலாம், உலக சூழ்நிலை இருக்கலாம், சிச்சுவேஷன் இருக்கலாம், இன்னைக்கு அப்படி ஆயிடும் ரெசிஷன், அங்க இது கீழே போயிடும், அது கீழே போயிடும், வாழ முடியாது, 1000 பேர் 1000 சொல்ல அது உண்மையா கூட இருக்கலாம், ஆனா அது உலகத்துக்கு நமக்கு கிடையாது. கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் குறைவு வராது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியது பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நன்மையும், இந்த நன்மை அந்த நன்மை லிஸ்ட் அவுட் ப்ரொவைடர் இஃப் யூ டூ திஸ் இஃப் யூ டூ தட் இல்ல, ஒரு நன்மை குறைவுபடாது, அவ்வளவுதானா, அவ்வளவுதான் அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்கு இருக்கணும் எந்த சூழ்நிலையும் சரி. யூ ஷுட் நாட் சீ த வேர்ல்ட் அப்படின்னு சொல்ற நானே நிறைய நேரம் பாக்குறேன், இல்லைன்னு சொல்லல, பட் அதைதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்ப அப்படியே அந்த வேதத்து கீழே வைக்க மனசு வர, ஆவியானவர் பக்கத்துல வந்து நின்று சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்னு, அந்த மாதிரி ஒரு டாப் டு பாட்டம் அப்படியே சிலுக்கிறது, அப்படியே ஒரு மாதிரி பண்றது, கண்ணீரா வருது, என்ன பண்றோம்னே தெரியல, எப்படி இப்ப எனக்கு ஒரு மாதிரி அந்த மோஷன் இருந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி என்னமோ மாதிரி இருக்கு, என்னடா நம்ம இந்த மாதிரி இருக்க மாட்டோமே, திடீர்னு என்னமோ நெஞ்ச அடைக்கிற மாதிரி இருக்கு, யாரோ பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு, அப்படி பைபிள் தானா திரும்பிட்டே போறது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாய், அவர் தம்மை தந்துள்ளது, அவர் மரித்தது, ஒரு உயிரோடு எழுந்தது, குருடன் கண்களை திறந்தது, லாசருவை வெளியே வாண சொன்னது, இப்படி போயிட்டே இருக்கு பைபிள்,
யார் சொல்லி கொடுக்குறான்னு தெரியல, வசனம் திருப்பிட்டே இருக்கு, எனக்கு கைட் பண்ணினே இருக்க மாதிரி இருக்கு. அழுது 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 பண்ணிக்கிறேன், பைபிள் நனைஞ்சு போச்சு. என்ன என்ன யாரோ இருக்கான், கம்ஃபர்ட் பண்றாங்கன்னு தெரியல, ஆனா ஒன்னும் புரியல. அது ஆண்டவரோட பரிசுத்த ஆவியானவர் தான் கூட தெரியல. அப்படியே படிச்சுட்டே போறேன், அலாரம் அடிக்கிறது 5 மணி. அப்பதான் பாக்குறேன், அஞ்சா, ஐயோ மணி 5 ஆயிடுச்சு, அப்ப ராத்திரி போல தூங்கவே இல்லையா நம்ம, அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பைபிள் எடுத்து வைக்கிறேன். அப்ப அந்த மனசு சொல்றது, இனி தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இனி இந்த உலகத்துல விக்கிற ஆராதனை வேண்டாம், இனி நமக்கு கடவுள்னா அது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு தீர்மானம் பண்ண கர்த்தர் உதவி செஞ்சார். இருதயத்துல ஆணித்தரமா பதிச்சார், சப்கான்சியஸ் வரைக்கும் இனி வேண்டாம் எதுவும் அப்படின்னு சொல்றதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். உடனே எழுந்தேன், வீட்டுல நிறைய கேசட் சிலைகள் சீடிகள் ஏகப்பட்டது இருக்கும், ஒரு பெரிய மரப்பெட்டியில எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். ஒரு ஆட்டோவை கூப்பிட்டேன், அந்த ஆள் கூட்டின்னு போய் என்னை கொண்டு போய் கொஞ்சம் ஒரு ஒரு நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் இருக்கும், அங்க கொண்டு போய் வைக்க சொன்னேன். அங்க வச்சுட்டு பெட்டியை கொஞ்சம் இறக்கி வைப்பான், சுத்தி யாருமே இல்ல, ஒரு வனாந்தரமான இடம். வச்ச உடனே அவன் நினைச்சான் இது மென்டல் போல் இருக்குன்னு. என்னம்மா பொட்டி இறக்க சொல்லுங்க, கொஞ்சம் இறக்க வைங்களேன், எயிட்டு தூக்க முடியல. இறக்கி வச்சோட சரி என்ன பண்ணணும், நீ போப்பா நான் பாத்துக்கிறேன். லிட்டர்லி அவன் நினைச்சப்ப இது பைத்தியகாரி போல் இருக்கு. அவன் போயிட்டான். நான் அங்கேயிருந்து அந்த பெட்டியை பார்த்துட்டு சொன்னேன், இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இனி எனக்கு கடவுள் இயேசு கிறிஸ்து தான். யார வீட்டுக்கு வந்தேன், வீடு ஃபுல்லா அலம்பி விட்டேன், கிளீன் பண்ணேன், முழங்கால போட்டேன். அன்னைக்கு சொன்ன ஆண்டவர், ஈவன் இட் இஸ் நாட் டூ லேட், இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயில ஆண்டவரே, இதனால் வரைக்கும் நீங்க செஞ்சா செய்யுங்க, பத்தோட பதினொன்று என்னென்னமோ சொல்றேன், இப்ப நான் சொல்றேன், நீங்க கட்டாயம் செய்வீங்க, நீங்க அவரை திருத்தினா நான் உங்களை கடவுளா ஏத்துக்கிறேன், நீங்க கடன் அடைச்சிங்கன்னா கடவுளா ஏத்துக்கிறேன்னு நான் சொல்லல. நீங்க திருத்தினாலும் திருத்தாட்டாலும் நீர்தான் தெய்வம், ஆனா உங்களால திருத்த முடியும். உலகத்தையே படைச்ச உங்களுக்கு ஒரே ஒரு மனுஷன் இருதயத்தை மாத்துறதா கஷ்டம். உலகத்தை படைச்சிருக்கீங்க, வெள்ளிய பொண்ணு கூட இது எல்லாமே கூட சூரியன் சந்திரன் ஒரு எண்ணு கடுங்காது, இது கற்பனை பண்ண முடியாது, மனுஷன் அறிவுக்கு எட்டாதது பண்ணிருக்கும் போது ஒரு இருதயத்தை மாத்துறது என்ன கஷ்டம் ஆண்டவரே? நான் உங்களை 100க்கு 100 நான் நம்புறேன் ஆண்டவரே, அதனால நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து ஆண்டவரை தேங்க் பண்ண ஆரம்பிச்சேன். பைபிள் வாசிக்கிறேன், ராத்திரி 10 மணிக்கு வீட்டு வந்து முகத்தை கழுவிட்டு பைபிள் எடுத்து வச்சு உட்காந்துவேன். 1 மணி நேரம் ஆண்டவரே என்னோட பேசுங்க, எனக்கு தெரியாது எனக்கு எது என்ன படிக்கணும், எது படிக்கணும், என்ன ஒன்னும் தெரியாது, எனக்கு யாருமே கிடையாது, நீங்க தான் எனக்கு தகப்பன், சொல்லி கொடுங்க. ஆனா நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்க மேல அன்பு, நீங்க எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறீங்க, நான் உங்களை அறியணும்னு விரும்புறேன், தெரிஞ்சுக்க விரும்புறேன், நான் என்னோட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன். வசனத்தின் மூலம் அவர் பேச ஆரம்பிப்பார், பேசுவார், நான் கேட்பேன். அப்படியே வசனத்தை கை வச்சு கை வச்சு கை வச்சு ஜோம் பண்ணினே இருப்பார், நிறைய கை பண்ணினே இருப்பார். அப்படியே ஆறுதலா இருக்கும் மனசு. எங்க வீட்டுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி அன்று எடுத்திருக்கும் போது வருவாங்க, என் சிஸ்டர் கூட்டிட்டு வந்து ஜோம் பண்ணதுக்கு வரும், அவங்க எல்லாருமே கேட்பாங்க, நீ என்ன பைத்தியக்காரியா, உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு தெரியுமா, 1 வருஷம் ஆச்சு விவாகரத்து பண்ணி, போன் பண்ணாரா எடுத்தாரா, இல்ல போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு, அட்ரஸ் கண்டுபிடிச்சியா, இல்ல, எல்லாரையும் அமிச்சு பார்த்தேன், யாருமே வரல வரலன்றாங்க. இந்த உலகத்துல அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது, போன் நம்பர் கிடையாது, கான்டாக்ட் கிடையாது, கம்யூனிகேஷன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, அவர் உயிரோடு இருக்கிறாரான்னு கூட தெரியாது. உனக்கு எந்த நம்பிக்கையில ஜெபிக்கிற, அவர் வருவார்னு சொல்ற எந்த நம்பிக்கையில கேட்பான், எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஐ ஹாவ் நோ ஆன்சர் டு யுவர் க்வெஸ்சன், பட் ஒன் திங் ஐ நோ, அவர் உயிரோடு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து எங்க வீட்டுக்காரரும் உயிரோட தான் இருப்பார். எல்லாரும் என்னை ஏமாத்தினாங்க, விக்கிரம் ஏமாத்தினது, மனுஷன் ஏமாத்தினா, ஆனா இயேசு என்னை ஏமாத்த மாட்டார். அவர் கண்ணீரை துருத்தியில சேர்த்து வச்சிருக்கிறார், நீதியுள்ள நியாயாதிபதி, பொய் சொல்ல மாட்டார், இஸ் அ ப்ராமிஸ் கீப்பர், கவனன் கீப்பர், ஜட்ஜ் பண்றதுல அவர் மாதிரி கிடையவே கிடையாது. அவர் என்னை கண்டிப்பா கைவிட மாட்டார், நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார், அவர் கண்டிப்பா என்னோட இருக்கிறார், எனக்கு அற்புதம் நடக்கும், எங்க வீட்டுக்காரர் உயிரோட தான் இருக்கிறார், ஒரு நாள் வருவார் சொல்லி 2 பொருத்தனைகள் பண்ண. முதலாவது பொருத்தனை, இந்த உலகத்துல எந்த மூலை முடுக்கல கூப்பிட்டா, அது தெருவோ அது சர்ச்சோ அது வீடோ, 10 பேர் இருக்காங்களோ 10 லட்சம் பேர் இருக்காங்களோ, என்ன வந்தாலும் சரி நான் போய் சாட்சி கொடுப்பேன், கர்த்தர் தான் உண்மையான தெய்வம். ரெண்டாவது ஒண்ணு, அவர் வீட்டுக்கு திரும்பி வருவார், கண்டிப்பா வந்தா இல்ல வருவார், வரும்போது வாயை திறக்க மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன், என்ன நடந்தாலும் சண்டை போட மாட்டேன், பணத்துக்காக அவரை என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் பண்ணி வச்சேன், அன்பு இல்லாமல் நடந்தேன், வீட்டு விட்டு வெளியில அனுப்பிச்சேன், இனி அப்படி நடந்துக்க மாட்டேன், ஆஃப்டர் ஆல் பணம் அப்படின்றதுனால பண்ண மாட்டேன், எனக்கு கத்தர் ஆசீர்வதிப்பார், என் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிப்பீங்க, அதனால அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சண்டை போட மாட்டேன், அவர் கையினால இனி எனக்கு எந்த ஒரு இது வேண்டாம், அவர் முழு நேர ஊழியத்துக்கு அவரை ஒப்படைச்சிடுறார், நீங்க என்னை ஆசீர்வதிப்பீங்க, ஊழியத்தின் மூலமா நீங்க கட்டாயங்களை ஆசீர்வதிப்பீங்க,
அநேக நன்மைகளை கொடுப்பீங்க, இருதயங்களை ஏவி விடுவீங்க. என்ன நான் பொழைச்சிப்பேன் கண்டிப்பா, என் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சண்டை போட மாட்டேன், அவரை நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருத்தனைகள் பண்ணினேன். பொருத்தனை பண்ணிட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. டெய்லி வீட்டுக்கு வருவேன், குழந்தைகளை என் தங்கச்சி பாத்துப்பான், அவளை வீட்டுல இருந்து கூட்டிட்டு இருந்த வீட்டுல விடுவேன், மொட்டை மாடிக்கு போவேன். என் பையன் பையனா உடனே பேக் வச்சுட்டு மாடிக்கு போறேன்னு, துணி வந்துருக்கியா இல்லடா அப்பா வந்திருக்கலான்னு பாக்க போனேன். நான் சொல்லுவேன் இப்பதான் நிம்மதியா இருக்கும், கடங்காரையாவனும் வீட்டுக்கு வர்றதுல நீ அது நேர் போய் இப்ப நிம்மதியா இருக்கு, எதுக்குமா கூப்பிடுற அவரன்மா. இல்லடா இந்த மாதிரி ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிற, அவர் தான் உண்மையான கடவுள். அப்புறம் அவனோட கதை, ஈசா கூட கதை, என்னென்ன கோழியாத்தோட கதை எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்து, நானும் பையன் பொண்ணு மூணு பேரும் கைப்பிடிச்சி ஜோ பண்ணுவோம். ஆண்டவரே பிள்ளை ரெண்டு பேர் என்னோட நாமத்தினால எங்க கூடியிருக்காங்க இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த உன் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன். பூமியில எதை கட்டுவது பரலோகத்துல கட்டப்படும் சொல்லியிருக்கேன். மத்திய 18-18 இந்த மாதிரி செலக்டிவா எல்லா வசனங்களையும் கிளீம் பண்ணி ஜோமனும். பசங்கள்ட்டே சொல்லுவோம், அப்பா வரணும்னு கேளு, நல்லா இருக்கும், உனக்கு ஆப்பிள் சாக்லேட் எல்லாமே வாங்கி தருவோம், சூப்பரா இருக்கும், நம்ம ஆண்டு ஒரு கார் பாத்துக்கிட்டு இப்படி என்ன புரியுமோ அதெல்லாம் நான் சொல்லுவேன். சொல்லி முடிச்சு மூணு பேர் ஜோமனும், மாடி போய் பாப்பா இருக்கமா சரி வீட்டுக்கு வந்துடும். திருப்பி ஆண்டவர்கிட்ட டிஃபன் செஞ்சு நேரும் போது பேசி நேர்வேன், கம்ப்யூட்டர் வேலை பார்க்கும்போது பேசி நேர்வேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எப்போ வருவாரு என்ன பண்ண, நீங்க உங்க அபிஷேகத்தை அனுப்புங்க, உங்க பிரசன்ஸ் அனுப்புங்க டாடி, கூட்டிட்டு வாங்க டாடி. எனக்கு தெரியாது யாரெல்லாம் அவர் திருந்த மாட்டான், திருந்த மாட்டான் உலகமே சொல்லிட்டு பாரு, என் ஆண்டவர் திருத்தி இருக்கிறாருன்னு சொல்லி தெரு தெருவா சொல்லிட்டு விடுவேன். பாரு ஒரு ஊழியத்தில் இருக்கோம் நாங்க, கத்த நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லுவேன் டாடி நானு, இப்படிலாம் சொல்லி சொல்லி பேசினேன். ஏன் அவர்கிட்ட சூழ்நிலை இப்படி இருக்கே, இது நடக்காது 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 உலகமே எல்லாரும் சொல்லுவாங்க, நான் மட்டும் சொல்லுவேன் இல்ல நான் நம்புகிறது அவராலே வரும், எனக்கு நிச்சயமா எனக்கு தெரியும்னு சொல்லுவேன். இது அத்தனை விசுவாசத்தை கத்தர் தான் கொடுத்தார், மனுஷ விசுவாசத்தை கிரியேட் பண்ண முடியாது, விசுவாசத்தை துவக்குகிறார் அவர் தான். அப்படியே போயிட்டே இருந்தது வாழ்க்கை. ஒரு நாள் ராத்திரி 8 மணி இருக்கும், நான் டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு குழந்தைக்கு அப்படியே ஆண்டவரோட பேசிட்டே இருக்கேன், கதவு தட்டுற சத்தம் கேட்கறது, பயந்து போய் கதவு தட்டுறது, ஏன்னா யாரும் வரமாட்டாங்க வீட்டுக்கு, ஒத்த காண்டாக்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது மாதிரி ஒரு வீட்டுல இருப்பேன் நான், சாப்பிட்டியான்னு கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படியே கதவை அப்படி கொஞ்சமா திறந்து அப்படியே ஓட்ட வழியா எட்டி பார்த்தேன், எங்க வீட்டுக்காரர் நின்றுட்டு இருந்தார் வாசல். என்னோட கண்ணை என்னால நம்ப முடியாது, அவர்தானா இல்ல ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கிள்ளி பார்த்தேன், சுரண் இருக்குது, வட்டாரா எப்படி வந்தாரு, வீட்டை மாத்தின்னு போயிட்டோம், இது மாதிரி டிவோர்ஸ் பண்ணி இவ்வளவு நாள் ஆச்சு, பேச்சுவார்த்தையில ஒண்ணும் இல்லை, எப்படி கண்டுபிடிச்சாரு வீட்டு, எதுவுமே புரியல. உள்ள வாங்கன்னு சொல்ற இருதயம் வரல, எந்த முகத்தை வச்சுன்னு வந்தாரு, இவராலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு. ஆனா அது மாதிரி இருக்கும், சாப்பிட்ட கேட்க ஆள் இல்ல, ஒதுக்கு போறமா ஒண்ணுமே இல்லை, அப்பா அம்மா எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டாங்க, இவராலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், எந்த முகத்தை வச்சுன்னு வந்தார் அப்படின்னு அவரை வீட்டுல சேர்க்கிற மனசே இல்ல. எல்லா பிளாஷ்பேக்கும் ஞாபகம் இருக்கு. அப்ப கூடவே ஹோலி ஸ்பிரிட் எனக்கு ஞாபகப்படுத்துற, நீ என்ன பொருத்தனை பண்ண, திரு திருவா போய் உலக ஃபுல்ல என்னை பத்தி சொல்லுவேன்னு சொன்ன, இப்ப நான் வீட்டுக்கு அவரை கூட்டிட்டு வந்து விட்டு இருக்கிறேன், உள்ளேயே சேர்க்க மாட்டேன்றியே, அவர்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு சொன்ன, இப்ப இந்த மாதிரி பண்ணா அப்புறம் நீ வீட்டுக்குள்ள சேர்த்தாலும் நீ சண்டை தான் போடுவ, அப்புறம் எப்படி அவரை நான் திருத்த முடியும். அப்பதான் ஞாபகம் வந்து, ஆமா இல்ல நம்ம இவ்வளவு எல்லாம் சொன்னோம், ஐயோ சாரி நான் மறந்துட்டேன் ஆண்டவரை, நீங்க கூட்டிட்டு வந்து விட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் ஆண்டவரை, நான் ஒண்ணுமே செய்யல, நீங்க தான் என்னமே பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே உள்ள வர சொன்னேன். அப்படியே வந்த உடனே அவருக்கு சாப்பாடு போட்டேன், எதுவுமே பேசல, மூணு பேர் படுத்துட்டாங்க, நான் ஒரு 10 நிமிஷம் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன், ஆண்டவர் திரும்பி வந்திருக்கிறார், திருந்தி வந்திருக்காரான்னு தெரியாது. மனுஷன முகத்தை பார்க்கிறான், நீ இருதயத்தை பார்க்கிறீர், நாலு கசால என்ன சீட்டு கச்சேரிக்கு வர போனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உம்மால அஞ்சு என்னால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு எழுதிருக்கு, நான் டோட்டலா என்னோட வாழ்க்கையை உங்ககிட்ட சரண்டர் பண்ணிடுறேன், 100% சரண்டர், எந்த சூழ்நிலையெல்லாம் சரி நான் வாயை திறக்க மாட்டேன், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா வாயை மூடுறது இட்ஸ் ஹைலி டிஃபிகல்ட், கஷ்டமான காரியம், எதையாவது ஒண்ணு பேசுவேன் சண்டை ஆயிடும், அதனால வாய மூடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களோட ஃபேவரை அவர் ஃபேவரை மட்டும் கிளைம் பண்ணினே இருப்பேன், நான் இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன், அவரோட ஃபேவரை கிளைம் பண்ண, கிளைம் இஸ் ஃபேவர், அவரோட தயவு அவரோட இரக்கம் அவரோட கிருபையை மட்டும் நீங்க கிளைம் பண்ணிட்டே இருங்க, வாழ்க்கை மேல போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், நீங்க நினைச்சே பார்க்காத அற்புதங்கள்லாம் நடக்கும், அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்ப நான் சொல்றேன் உங்களோட தயவு தான் நான் நம்பி இருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறேன். காத்தால 5 மணிக்கு அலாரம் அடிக்கிறது, அவர் எழுந்துதார், நான் அலாரம் ஆஃப் பண்ணிட்டு எழுந்து போய் பல்ல தேய்ச்சிட்டு நான் வேலையை பார்க்கணும், குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு, அதே மாதிரி அவர் 5 மணிக்கு எழுந்துட்டார், ஏன் என்ன பண்றாரு இவர், என்ன பண்ண போறாரு, வீட்டை பார்த்துன்னு வந்தாரோ கிளம்பிடுவாரோ அப்படிலாம் தோன்றது மனசு. 5 மணிக்கு எழுந்தாரு, போய் லைட்டை போட்டாரு, பல்ல தேய்ச்சாரு, 5:30 இருக்கும், பைபிளை திறந்து வச்சுன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டார். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, காலங்காத்தால இருந்து பைப்ல படிக்கிறாரு, எத்தராத்திரி வீட்டுக்கு வராரு, இங்க இருந்து வந்தாரு, என்ன நடக்குது, என்ன நடக்கிறது, நம்ம காண்கிறது கனவா நனவான்னு தெரியல,
ஒரு வசனம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பா அவர் படிக்கிறார் பா, அவர் எப்படி என்ன எனக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு எத்த பத்தி தெரியுமா தெரியாதுன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு உங்களோட வார்த்தை ஒண்ணு கூட தரையில போகாது, அதனால அந்த வார்த்தை கிரியை செய்யும்ன்ற நம்பிக்கைக்கு எனக்கு இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு உதாரணத்தை காமிச்சிட்டீங்க, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சாட்சி கொடுத்துட்டீங்க, ஒரு டெஸ்ட் பண்ணும் போது எனக்கு இது தெரிஞ்சு போதும், இதுக்கு மேல நான் எதுவுமே உங்களை கேட்க மாட்டேன், அவர் திருந்திட்டார் அப்படின்னு நம்பிக்கையோட நான் ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு எழுந்து போனேன். சமையல் பண்ணேன், குழந்தை 8 மணிக்கு ஸ்கூல் வேணாம் அனுப்பிச்சிட்டேன், 9 மணிக்கு கிளம்புறேன் ஆபீஸ்க்கு. அப்ப இவர்கிட்ட சொல்றேன், எனக்கு ஒரே ஒரு சாவிதான் இருக்கு, இந்த வீடு சிங்கிள் பெட்ரூம் கூட சொல்ல முடியாது, ஒரு ரூம் தனித்திருக்கும், ஏன்னா சாமான்லாம் ஒண்ணும் கிடையாது, 1500 ரூபா தான் வாடகை, ஒரு வசதி வாய்ப்பு ஒண்ணுமே கிடையாது, ஏதோ வாழலாம் அவ்வளவுதான், பெரிய பெரிய பிளாட்டு பெரிய பெரிய வசதி எல்லாத்தையும் விட்டுட்டு தாவி இது வர வர விருத்தி அடைந்தான்னு போட்டிருக்கோம், ஜஸ்ட் ரிவர்ஸ் எனக்கு எல்லாமே இருந்ததாக்கும், அதெல்லாத்தையும் வச்சு வீட்டுல சொல்றேன், எதுவுமே கிடையாது வீட்டுல, இப்போதைக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான், அதனால நீங்க இந்த வீட்டுல இருக்கிற எந்த பொருள் சிலிண்டரோ எதையோ என்ன தூக்கின் போனாலும் நான் கேட்க மாட்டேன் உங்களை, நீங்க எங்க போறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன், நீங்க போகணும்னா பூட்டி சாவியை பக்கத்துல கொடுத்துட்டு போங்க, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் என் ஏசு மட்டும்தான் நம்பி இருக்கிறேன், அவர் அற்புதம் செய்வார் நான் நம்புறேன், என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லிட்டேன். எப்படி பாக்குறாரு, என்ன இவ்வளா இப்படி சண்டை போடுவான், இப்படி கேட்பான், என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு யோசிக்கிறார் போல இருக்கு, அப்படியே பார்த்து நிக்கிறேன், என் தங்க வரா கரெக்டா வந்த உடனே இவர் முகத்தை பார்த்த உடனே அவ ஃபேஸே மாறி போச்சு, இவர் எப்போ வந்தார், நேத்து ராத்திரி தாண்டி வந்தார், எதுக்கு இவரை வீட்டுக்குள்ள நீ சேர்த்து சேர்த்தோம், வை அலவுடம், என்ன பேசுற நீ, ஒரு வருஷம் ஆச்சு இவர் போய் எவ்வளவு பணம் வாங்கி வந்தாரோ, எங்கெங்க ஜாமீன் போட்டிருக்காரு உன் பேர்ல, இன்னைக்கு ராத்திரிலேருந்து படையெடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க, 1 லட்சத்தை கொண்டா 2 லட்சத்தை கொண்டான்னு வானுங்க, நீ இப்படி ஆபீஸ் போவ, இவர் டிவி தூக்கின்னு போலாமா சிலிண்டர் தூக்கின்னு போலாமான்னு போயிடுவாரு, அனுபவிப்ப ரொம்ப கஷ்டப்படுவ, அப்புறம் எங்கிட்டதான் வருவ, என்னால சமாளிக்க முடியாது, மரியாதையா சொல்றேன், இவரை வீட்டு விட்டு வெளியே அனுப்புன்றா, யாரு இயேசுவ சொன்ன அதே தங்கச்சி அவங்க வீட்டுக்காரு, அன்னைக்கு வந்தது தங்கச்சி மட்டும் சொல்றேன், என்னடி பேசுற நீ, ஆண்டவர் கூட்டினது விட்டுருக்கிறாரு என்ன இப்படி சொல்றாங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சும்மா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்றான், அவ கத்தாலே பைபிள் படிச்சா தெரியுமா, அதனால என்ன ராத்திரி எல்லாம் நீ பைபிள் கைமா அழுதுட்டே இருந்திருப்ப, உன் வட்டியிலேயே போய் உன மடக்கலான்றதுக்காக பைபிள் எடுத்து சும்மா நடிச்சிருப்பாரு, இல்லடி அப்படின்னா இல்ல நான் நம்புறேன்டி, கண்டிப்பா செய்வார், நான் நம்பல, அவர் அவர் மாற மாட்டார், அவர் யூதாஸ் காரியோத்து மாதிரி நியமிக்கப்பட்ட ஆத்துமா, எத்தனை வாட்டி பேசியிருக்கோம் கேட்க மாட்டாரு, இப்ப எங்க போயிருந்தாரு இவ்வளவு நாளா, ஒரு வருஷமா என்ன பண்ணாரு ஏது, அப்ப அப்படியே பேசிட்டே போற, மரியாதையா விட்டு வெளில அனுப்பு, இல்லைன்னா உன் குழந்தைங்களை நான் பாத்துக்க மாட்டேன், சரி ரைட்டு நீ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்ட, இதே பிளாக்மெயில் 1 இயர் பிஃபோர் அம்மா அப்பாவும் பண்ணாங்க, அப்ப நான் பயந்து போயிட்டு இல்லம்மா நான் எதுவும் விட்டுடுறேன் ஏசுவா ஏசுவா நாங்களான்னு கேட்கும்போது நீங்க தான் சொல்லிட்டு ஏசு விட்டுட்டேன், ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ விட்டுற மாதிரி அவரு விட்டுற மாட்டாரு, இந்த பொண்ணுக்கு கெதியே இல்லை, இதுக்கு மனுஷா கிடையாது, சாப்பாடு கிடையாது, பணம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நெறிந்த நாணலை முழிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார், நீயும் பிளாக்மெயில் பண்றல அவரும் அந்த மாதிரி சேர்ந்து பிளாக்மெயில் பண்ணி என்னை தள்ளி விட மாட்டார், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார், அவர் அணைச்சு பாரு என்ன அவர் என்னை காப்பாத்துவார், இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு நல்லா இருக்காதுன்னு சொன்னான், சரி என்ன பண்ண சொல்ற நீ, இல்ல இந்த உலகமே வீட்டு வாசப்படியில வந்து எங்க வீட்டுக்காரரை வீட்டு விட்டு வெளியே அனுப்ப சொன்னாலும் நான் அனுப்ப மாட்டேன், அவர் இங்கதான் இருப்பார், அவர் என்னத்தை தூக்கி போனாலும் எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண நான் வரவே மாட்டேன், நான் கம்ப்ளைண்டும் பண்ண மாட்டேன், என்ன நடந்தாலும் நான் பொறுத்துக்கிறேன், என் ஆண்டவர் கண்டிப்பா அவரை திருத்துவார், நாங்க ஊழியத்துக்கு போவோம், உலகம் ஃபுல்லா போய் கிறிஸ்துவை பத்தி சொல்லுவேன், இது நடக்கும் நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னானே, அவளுக்கு வந்துச்சு அப்படியா சரி ரைட், அப்படின்னா எனக்கு உனக்கு இனிமே எந்த உறவும் கிடையாது, என் பேச்சு நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டல, உன் பேச்சு நான் உன் குழந்தைகளை பாக்கத்துக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது, இனியோட கடைசி இனிமே என் வீட்டு வாசப்படி ஏறாத உன் குழந்தைங்களை பாத்துக்க மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என் முகத்திலேயே நீ முழிக்காத நின்று போயிட்டா, அவருதே ஒருத்தி தான் உலகத்துல ஆதரவுன்னு இருக்கும், ஏதோ உடம்பு முடியலன்னா தண்ணி கொடுப்பா, என்னைக்காவது முடியலன்னா 1000 ரூபாய் சாமான் வாங்கி கொடுவா, ரொம்ப முடியலன்னா எதையாவது ஒண்ணு பண்ணுவா, நாதி கிடையாது, அவ சொல்லிட்டா கிளீனா எனக்கு உறவே கிடையாது உன் குழந்தைகளோட பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டா, நான் அப்படியே நிக்கிறேன், என்னடா இது, டெஸ்ட் வரும் உலகத்துல, டெஸ்ட் வரும் உலகத்துல, உங்களுக்கு உபத்திரவம் இல்லைன்னு சொல்லல, உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார்னா நம்மையும் ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் அவர் ஜெயித்திருக்கிறாரு, நம்ம ஐயோ இதென்ன நம்ப போச்சுட்டு அப்படியா சரிங்க நீங்க கிளம்புங்க நீங்க இதுக்கு மேல எல்லாம் செட் ஆக மாட்டீங்க இவளே சொல்லிட்டா அப்படின்னு நான் சொல்ல வைப்பேன்னு அப்படிதான் செய்து பார்த்திருக்கிறான்,
கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். என் இருதயத்துல அன்னைக்கு எப்படி பேசினாரு இப்ப கூட என்னால யோசிக்க முடியல. அவ்வளவு தீர்மானம் எப்படி நான் பேசினேன்னு கூட எனக்கு தெரியல. எப்படி இந்த விசுவாசத்தை கொடுத்தாருன்னு கூட எனக்கு தெரியல. அவளை அமுச்சு விட்டேன். ஸ்கூலுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன், என் தங்கச்சி ஊருக்கு போயிட்டா, ஊர்ல யாருமே இல்ல, எங்க வீட்டுக்கு குழந்தைகளை அமுச்சு விட்டுருங்க, வேன்ல வந்து குழந்தைங்களை வீட்டுல இறக்கி விட்டுருங்கன்னு சொன்னேன். இவர்கிட்ட சாவியை கொடுத்தேன், நீங்க வீட்டுக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுல சாவியை கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா, இதுதான் என் நிலைமை. ஆனாலும் நான் கர்த்தரை நம்புகிறேன், நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சாவியை கொடுத்து போயிட்டேன். அவர் அப்படியே அதுல ஸ்டன்னஸ்ல இருந்து மேலவே இல்லை, அவர் பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே நான் வாடி போயிட்டேன். ஆனா போயிட்டேன், ரோட்ல போகும்போதெல்லாம் அன்னூரே நான் நடக்க தெரியல, அன்னூர் கம்ப்யூட்டர்ல உட்காந்து, அன்னூரே அவர் வீட்டுல இருக்கணும், குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வருவாங்க, என்ன ஏன் எனக்கு தெரியாதாண்டவரே, உங்களைதான் நம்புறேன், எனக்கு தெரியாதாண்டவரே, நீங்க சொன்னதை செய்கிறவர், நீங்க வாக்கு மாறாதவர், யுவர் அ கவனன் கீப்பர், யுவர் அ ப்ராமிஸ் கீப்பர், நான் உங்க பிள்ளை, நான் உங்களோட நீ ஊத்தன், எனக்கு நான் லீகலர், எனக்கு இப்படியே பேசிட்டு இருக்கிறேன், தெரியுங்களா ஆண்டவரே, செஞ்சிருங்க ஆண்டவரே அப்படின்லாம் கெஞ்சலாம் இல்ல, தயவு செஞ்சு செஞ்சிருங்க ஆண்டவரே, நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். அதுதான் ஆண்டவருக்கு எப்பவுமே பிடிக்கும். அந்த போட்ல போய் அலை அடிக்கும் போதெல்லாம் காற்றையும் கடலாம் அடக்கி இருந்தானுங்கன்னா இயேசு நாமத்துல அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனா அவங்க ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொன்னோடனே எழுப்பிட்டு என்ன சொன்னாரு, அற்ப விசுவாசிகளேனாரு. ஏங்க, காத்து மழை அடிக்குது, உழுந்துட போறோம்ன்றதுக்காக எழுப்பி விட்டோம், அது எப்படி அற்ப விசுவாசின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல என் நாமத்தினாலே, நீ செய்ய வேண்டியது என்னடா, ஏன்டா செய்ய மாட்டேன்றீங்க, அவர் அதுலதான் கஷ்டப்படுறாரு. அதுவே நீங்க விசுவாசத்தோட ஒரு அடி எடுத்து வச்சு பாருங்க, அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா, அள்ளி கொட்டுவார் அப்படியே, அள்ளி கொட்டுவார் அப்படியே, எல்லாத்தையும் கொடுப்பார். சூப்பரான ஒரு தெய்வம் அவர். உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு இல்லையே, ஆனா எனக்கு சொல்ல தோல்றது, அதனால சொல்றேன். அப்ப சாவியை கொடுத்துட்டு போயிட்டேன். ஆபீஸ்ல எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன பண்றது என்ன பண்றதுன்னு, கம்ப்யூட்டர்ல வேலை பண்ணிட்டு இருக்கா, அழுவியா வருது. அப்படியே எழுந்து போய் ரெஸ்ட் ரூம்ல கழுத்தா போட்டு ஓன்னு ஒரு குரல் அழுதுட்டு, ஆண்டவரே நீங்க பாத்துவீங்க ஆண்டவரன் வந்துருவேன், இப்படியேதான் பண்ண. ராத்திரி 8 மணி வீட்டுக்கு உள்ள வர மூணு பேர் இருந்தாங்க வீட்டுல. அப்பா அடி இருக்காங்கடாப்பா அப்படின்னு, அப்பா அடி கத்தர் நல்லவர் சொல்லிட்டு என் பையனை கூப்பிட்டு, டே அப்பா எப்ப வந்தா, என்னடா 3:30 மணிக்கு ஸ்கூலிட்டு வரும்போது இங்க இருக்க சொல்லிட்டாங்க ஸ்கூல்ல, நீதான் சித்தி ஊருக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு, எங்கம்மா போயிருக்கானு தெரியலடா, ஏதோ அவசரமா ஊருக்கு போயிட்டாடா, இங்க இறக்கி விட்டுனா என்ன பண்ணணும், அப்பா தான் வந்தாரு காப்பி போட்டு கொடுத்தாரு, நீங்க போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னாரு. நாங்க 3 மணில இருந்து பாத்துட்டு இருக்கோம், அந்த ரூம்ல போய் உட்காந்துக்கிறாருமா, பைபிள் எடுக்கிறாரு படிக்கிறாரு அழறாரு, முழங்கால் போட்டுக்கிறாரு பைபிள் படிக்கிறாரு அழறாரு, இதேதாமா நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 மணில இருந்து இப்ப இருந்து பாத்துட்டே இருக்கோம், நாங்க ரெண்டு பேரும் இட்டிங்கன்னு பாத்துட்டே இருக்கோமா, அப்பா மாறிட்டார் திருந்திட்டார் போல் இருக்குமான்னு சொன்னா. பாத்தியா, நம்ம ஆண்டவர் கிட்ட சொன்னோம் பாத்தியா, ஆண்டவர் மாத்திட்டார் பாத்தியா, அப்படிதான் சூப்பரா இருக்கும் நம்ம, நீ கவலையே பட, நல்லா சோமான் ஆண்டவர்கிட்ட தேங்க் பண்ண ஆண்டவருக்குன்னு சொன்னேன். அங்க 3 பேரும் அப்படியே பேசி 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 பேசிதான், ஒரு நல்லது கெட்டது குழந்தைங்களுக்கு செஞ்சது கிடையாது, பிரச்சனை எல்லாம் கொண்டு போய் விட்டு என் பிள்ளைய பாத்து சந்தோஷப்படுத்தின நாட்கள் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என் சந்தோஷமே, வாழறேன் சந்தோஷமா இருக்கேன்னா அது நான் கிறிஸ்துவ ஏற்றினதுக்கு அப்புறம்தான், வாழ்க்கையே அதான் எனக்கு, அதுக்கு முன்னாடி வாழ்க்கை கிடையாது, நரகம் அது. அப்படியே சொல்லிட்டு உள்ள போயிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு, அவட்ட பேசவே இல்லை. இப்படியே போச்சு ஒரு 2 மாசம். 2 மாசம் கழிச்சு அவன் ஒரு நாள் வந்து என்ன சொல்றாரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ என்ன பேசவே மாட்டேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கேன்னாரு. சொல்லுங்கன்னு சொன்னேன். இல்ல, இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து காதுல ஒரு குரல் பேசிட்டே இருக்கும்ல, அது பேசுறது இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்க, ஒரு மனசை லேசா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ பெரிய ஒரு வெளிச்சத்தை பாக்குற மாதிரி இருக்கு. அதான் சொன்னேன், இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எது இருக்குங்க, நம்மளாம் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டு அப்படி இருந்தோம், கத்தர் இருக்கமா நம்மளை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இனிமே நம்ம 4 பேரும் சேர்ந்து பைபிள் வாசிக்கலாமா, எனக்கு ஆசையா இருக்கு, இனிமே வேற எதுவும் வேண்டாம், நான் போய் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைச்சு ரொம்ப எனக்கு கேவலமா இருக்கு நினைச்சா, நானா இப்படி ஒரு பாவத்தை பண்ண, நானா சீட்டாண்டேன்னு எனக்கு தோன்றது இப்போ, அதனால ரொம்ப சாரி, நம்ம 4 பேரும் ஒன்னா இனிமே இருக்கலாமான்னு தோன்றதுன்னு சொன்னாரு. இதுக்கு நான் காத்துட்டு இருந்தேன், நீங்க யாரையும் போய் ரட்சிக்கப்படணும் போட்டு நொந்துக்க வேண்டாம், அவங்கள்ட்ட போய் இன்சிஸ்ட் பண்ண வேண்டாம், எதுவுமே சொல்ல வேண்டாம், மேல போடுங்க பெட்டிஷனை, தானா அற்புதம் நடக்கும், தானா நடக்கும். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அவர், அவர் மாத்திட்டு போயிட்டே இருப்பாரு. நீங்க போய் சொல்லி அவங்க மனசாட்சிக்கு விரோதமா பேசி அவங்க கஷ்டப்பட்டு மிஸ் அண்டர்ஸ்டாங் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்போஸ்தலர் 13 எழுதியிருக்கிறபடிதான், அவர் ரட்சிப்பு கர்த்தருடையது, அவர் ரட்சிப்பாரு, நீ அவரை கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, எப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது சத்தியம், மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் பார்த்து பாரு எல்லாத்தையும், நம்ம மாட்டுக்கு சைலண்டா அவர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டா போ, இங்க பேசி பேசி பேசிதான் நிறைய பேருக்கு எடுத்துடுறாரு, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது.
நான் எதையுமே சொல்லல. அவரா சொன்ன அவரா வந்தார். அன்னையிலேருந்து ரெண்டு பேரும் கைவிளாசை ஆரம்பிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ரட்சிக்கப்பட்டு ஒரு 3 4 மாசத்துல போய் ஞானஸ்தானம் எடுத்தோம். ரட்சிக்கப்பட்டு 3 வருஷத்துல 2004 5 இருந்தோம் ஆண்டவர் ஊழிய வாசலை திறந்து கொடுத்தார். நான் வீக்கெண்ட் மட்டும் போவேன், அவர் எல்லா நாளும் போவார். ஆல்மோஸ்ட் சவுத் சைட்ல ஒரு சிஎஸ்ஐ விட்டது கிடையாது, பாக்கியே கிடையாது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போயிருப்போம். அந்த அசனம்னு ஒண்ணு பண்ணுவா, அதுல கன்வென்ஷன் வைப்பா. நல்லூர்ல இருந்து முதலூர்ல இருந்து போகாத இடமே கிடையாது. இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, நாங்க போய் யார்கிட்டயும் போய் நாங்க இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டிருக்கோம் எங்களை கூப்பிடுங்கன்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஆண்டவர் கிட்ட சொன்னோம், அழைத்தவர் உண்மையுள்ளவர், நீங்க கூப்பிடுங்க. இங்க கூப்பிட்டு போக சொன்னாலும் நான் போறேன், நான் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க தான் அழைச்சிருக்கிறீங்க, நீங்க தான் கூப்பிடணும். அற்புதமா பாருங்க. ஒரு இந்த கால் கூட எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சிஸ்டர் பாபி பார்த்தேன், டாக்டர் எனக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி நடந்தது எதுவுமே தெரியும். இந்த மாதிரி தான் இப்போ எங்க ஹஸ்பண்ட் இப்ப கிளம்பி நைட்டு அனந்தபுரியில கிளம்பி போயிருக்காரு. இப்ப 7 மணிக்கு கிளம்பிட்டு இருப்பாரு. இந்நேரம் தூத்துக்குடியில 3 நாள் கன்வென்ஷன் போயிருக்காரு. அங்க நாங்குநேரின்னு ஒரு ஊர்ல சிஎஸ்ஐ சர்ச்ல கன்வென்ஷன் போயிருக்காரு. இந்த மாதிரி எந்த கால் வருது, யார் கூப்பிடுறாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவங்களே டிக்கெட்டை போடுவாங்க, ரூமை போடுவாங்க, வந்து ஸ்டேஷன்ல வந்து பிக்கப் பண்ணுவாங்க. நான் பச்சை கலர் சட்டை போட்டிருக்கேன், நீ வெள்ளை கலர் சட்டை, போன் பண்ணுவாங்க, நீங்க தானா, அப்படியே கூட்டிட்டு போவாங்க, அப்படியே பண்ணுவாங்க, இறக்கி விடுவோம். அற்புதமாய் கர்த்தர் வழி நடத்துறாரு. காரணம் என்ன தெரியுமா, அவர் கூப்பிட்டுருக்கிறாரு, அவர் அழைச்சிருக்கிறாரு, அவர் நடத்துறாரு. நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நான் எப்ப பெருமையா நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோமோ விழுந்துரு. அவர் தான் நினைச்சோம்னா தூக்கி நிறுத்துகிற ஒரு தெய்வம் அவர். அதனால எங்க வாழ்க்கை இப்படி நடந்தது. அன்னில இருந்து ஆண்டவர் ஊழியத்தை அதிகமா சூப்பரா நடத்துறாரு. நிறைய காரியங்கள் டைம் ரொம்ப ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, என்ன எங்க வீட்டுக்காரர் சொல்லுவார், இவ்வளவு பேச விட்ட வாய மூட மாட்டாயவான்னு. மேலே எனக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டா, அது இன்னைக்கு என்னமோ மாதிரியா எனக்கு வருவான். லீட் பண்ணினே போறாரு, ஏதோ சம்திங் கத்தர் செய்ய போறாருன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அப்படிலாம் கத்தர் அற்புதமா வழி நடத்தினாரு. மேல மேல வர ஆரம்பிச்சோம். இப்ப எங்க அப்பா 10 நாள் பாக்கலன்னா எங்க அப்பா இருக்க மாட்டாரு. போன் பண்றாரு, என்னம்மா வந்து பாத்துட்டு போக கூடாதம்மா, குழந்தைல கண்ணுல காமிக்க கூடாதம்மா, அப்படியே அவ்வளவு பிஸியாவமா இருக்கேன்னு கேக்குறாரு. இன்னைக்கு எல்லா சொந்தக்காரங்களும் வீட்டுக்கு வரா, எல்லா சொந்தக்காரங்கள்ட்ட நாங்க போறோம், எல்லா வெட்டிங்க்கு போறோம், எல்லாம் அனுபவிக்கிறோம். வீட்டுக்கு எங்க அப்பா போனோம்னா நானும் எங்க வீட்டுக்காரரும் போனோம்னா கூப்பிட்டு வச்சு வாங்க மாப்பிள்ளைன்னு வாயார உட்கார வச்சு அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி கொடுக்கறதும் எடுத்து கொடுக்கறதும், தங்கமான மாப்பிள்ளைன்னு சொல்றதும். இன்னைக்கு எந்த மாப்பிள்ளை வீசிட்டு வாசப்படி சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு சொல்றாரு, தங்கமான மாப்பிள்ள, நீ போன பாதை சரியான பாதை, நீ வணங்குகிற தெய்வம் உண்மையுள்ள ஒரு தெய்வம்னு எங்க அப்பா வாயிலிருந்து, எங்க சொந்தங்கள் வாயிலிருந்து வரவழைச்சார். செத்து போயிருந்தா புல்லு முளைச்சு போயிருக்கணும். கர்த்தரோ வெட்கப்பட்ட அதே இடத்துல என் தலையை நிமிர்த்தி இருக்கிறார். என் தலையை மாத்திரம் இல்லை, இங்க அட்டன் பண்ற அத்தனை பேருக்கும் சொல்றேன், கர்த்தர் உயர்த்தறதா இருந்தா ஒருத்தனும் தடுக்க முடியாது. அவர் செய்ய நினைத்தது ஒருவராலும் தடை பண்ண முடியாது. பியாண்ட் லெவல், பியாண்ட் ஹைட்ஸ் கத்தர் கொண்டு போவார். உங்களை அசைக்க முடியாம ஆண்டவரை நம்புங்க, அவர் கட்டாயம் அற்புதங்களை செய்வார். எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், 85 லட்சம் ரூபாய் இருந்தது கடன், வருமானம் 9500 ரூபாய், மாசமான வட்டி கொடுக்கணும், எதை பண்றோம், சமைக்க முடியுமா, சாப்பிடுறதா, அடகு கொடுக்கறதா, குழந்தைல ஒண்ணும் இல்லை, எதுவுமே தெரியாது, என்ன பண்ண போறோம்னு கூட தெரியாம இருந்தோம். கத்தர் ரட்சிக்கப்பட்ட ஒரு 7 வருஷ காலத்துக்குள்ள அத்தனை கடனையும் அடைத்து தீர்த்து முடிச்சிட்டார். எனக்கு நோ டெட்ஸ், டெட் ஃப்ரீ லைஃப். ஏசு கிறிஸ்துவ நாமத்துல, அவர் நாமத்துக்கு மகிமையா இருக்கணும்ன்றதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்றேன். கர்த்தர் எல்லாவற்றிலும் விடுவித்து இன்னைக்கு அற்புதமாய் கர்த்தர் எங்களை வாழ வச்சிருக்கிறார். 2022 ஆகஸ்ட்ல தான் என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்ப யூகேல இருக்கிறான். யூகேல படிக்கிறதுக்கு போனா அது போஸ்ட் ஸ்டடி 2 வருஷம் விசா கொடுத்தாங்க, அதுல அவன் பண்ணிட்டு இருக்கான். இது ஆகஸ்டோட விசா முடிஞ்சு போயிடும். என்னோட டாட்டர் எல்லாம் இது கருண்யா யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து டெஸ்டிங்ல இருக்கா. ஆக்சுவலி என்னன்னா, அவ போய் கல்யாணம் ஆகிட்டு போயிட்டு ஒரு 6 மாசத்துலயே அவங்களுக்கு அங்கே ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு. அந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பேக்கெண்ட்ல அதுல ஒர்க் பண்ணி ஐபிஎம்ல இருந்து இங்கிருந்து கூப்பிட்டு போனாங்க ஐபிஎஸ்ல, ஆனா வேலை இல்லை இப்போ. அதனால டூரிஸ்ட் விசால ஒரு 6 மாசம் போயிட்டு வந்து இப்போ ஆதம்பாக்கத்துல தான் அவளுக்கு வீடு. ஷைலோன்னு ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்ல அவங்க அப்பா 35 வருஷமா மிஷினரி. அவளுக்கு 2 பொண்ணு, இவர் 2வது பொண்ணு. கத்தர் இந்த வரனை, சூப்பரான வரனை, நல்ல பொண்ணு, அருமையான மருமகள், நல்லா இருக்கிறாங்க. இப்ப இங்க வந்துட்டா, இதுக்கப்புறம் இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கா ஒரு வேலைக்காக. நிறைய ஆப்ஷன் வருது, ஆனா எல்லாமே விசா ஸ்பான்சர்ஷிப்காக வெயிட் பண்றான், விசா கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஒரு எம்ப்ளாயர் இப்ப கால் பண்ணிட்டு அவர் இவளோட ரெசியூம் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஸ்பான்சர்ஷிப் விசாவே கிடையாது, இஸ் நாட் அபிஷியல் ஏஜென்சி இல்ல அவருக்கு. இருந்தாலும் இவளுக்காக அப்ளை பண்ணி வாங்கிட்டு இப்ப வந்து அவளுக்காக எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. பட் 2 மந்த்ஸ் அது எதுக்கும் டிலே ஆயிட்டாரு, என்ன காரணம் தெரியல. நாங்க டிலேவை
பைன் பண்ணி ஆண்டோட பிளஸ்ஸிங் குள்ள ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணிருக்கோம். இந்த மாசம் கண்டிப்பா அவளும் கிளம்பிடுவா, ரெண்டு பேரும் கிளம்பி போவானா கண்டிப்பா 3 இயர்ஸ் வீசா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கத்தர் செய்வார் மனுஷனை நம்புறதை விட, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கத்தர் மேல் பற்றுதலா இருக்கிறதுனால பைபிள் சொல்லுது. அற்புதமா கத்தர் வழி நடத்துறா. என்னோட டாட்டர் இப்போ சிஏ ஃபைனல் எழுதுறா. அவருக்கு நடுவில் கொஞ்ச நாளைக்கு வேற படிப்பு எல்லாம் படிக்கணும், அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில ஒன்று சிஎஃபின்னு ஒரு கோர்ஸ் முடிச்சா கொஞ்ச நாள் வேலைக்கு போனா, ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஃபைனல் எழுதுறதுக்கு. ஸோ இப்போ எழுதிட்டு இருக்கா, இன்னும் 2 நாள்ல படிச்சு முடிஞ்சிடும். அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குரூப்ல இருக்கிறவா யாராவது நல்ல அலையன்ஸா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நிஜமா இந்த வருஷத்துக்குள்ள அவர் டாக்டரோட மேரேஜ் முடிச்சிடணும்னு இருக்கிறோம். ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, நானும் அவளோட காரியங்களை ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். மேபி நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட் ஷீல் கோ ஃபார் அ ஜாப் ஆல்சோ. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து பேசினதுல. கர்த்தர் அற்புதமா சூப்பரா இந்த மீட்டிங்க வழி நடத்தினார். அவரோட பிரசன்ஸ் நல்லா இருந்தது. நான் நிச்சயமா சொல்றேன், இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த மீட்டிங்ல இருக்க எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன், ஆசிர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசிர்வாதம் நிறைவா இந்த மீட்டிங்ல இருக்கவங்களுக்கும், ஒருவேளை இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி நீங்க ஏதாவது அப்லோட் பண்ற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட சேனல்ல நான் போடுறதுக்கு ஆசைப்படுறேன். இது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு. பிகாஸ் நாங்க போற சர்ச் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் நான் அதை அப்லோட் பண்ணி விடுவேன். உங்களுக்கு அதுல எதுவும் அப்செக்ஷன் எதுவும் இல்லைன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, நான் அப்லோட் பண்ணி விடுறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படணும். எத்தனையோ ஜனங்கள் உலகத்துல வழி தெரியாம உட்காந்துருக்கா, அவளுக்கெல்லாம் இது ஒரு விடிவு காலமா இருக்கும்ன்றதுனாலதான் நான் இந்த காரியத்தை காலங்காலமா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எங்க சாட்சி கூப்பிடுனாலும் சொல்லுங்க, நான் வந்து சொல்ல தயாரா இருக்கிறேன். அதாவது வேத வார்த்தையோட சாட்சி உயிர்ப்பிக்கும்ன்றதுனால பாக்குற எல்லாருமே மெஜாரிட்டி மெசேஜ் கொடுக்கறதோட சாட்சியின் மேலதான் நிறைய பேர் கூப்பிடுறான். அதே இடங்களுக்கு போயிட்டு இருக்கோம். கர்த்தர் மகிமைப்படுறாரு. ரெண்டாவது இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கிற மாதிரி இந்த நிம்மதியை தேடி இந்த டாபிக்கை நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது 4-5 பார்ட் தனித்தனியா நிறைய நேரம் பேசியிருப்பேன், பார்க்கலாம். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலை பார்த்து அதுல நான் நிறைய பேசியிருப்பேன், மெசேஜ் கொடுத்துருப்பேன். அவர் கொடுத்துருப்பாரு, அவர் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாரு, பாடி இருக்கிறாரு. இது மாதிரி ரொம்ப நிறைய நாங்க ஆஃபன் அப்லோட் பண்ணாட்டாலும் எங்களால எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ சண்டேஸ் மட்டும்தான் லீவு. இட் இஸ் ரிக்வயர்ட்னா நான் லீவ் போட்டு ஊழியத்துக்குலாம் போயிட்டு இருக்கேன். அவர் எப்பவுமே ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவர் ஆசீர்வாதமா எங்களை வச்சிருக்கிறார், ஒரு குறைவில்லை. ரொம்ப நல்லா இருக்கும். இங்க ஜூம் அட்டன் பண்ற இருக்கிற இனிமே பார்க்க போற எங்களோட அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒருவேளை பார்க்க போற யாரா இருந்தாலும் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தெய்வம் இங்க எல்லாரையும் ஆசீர்வாதமா வைப்பாராக. தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட்டு கர்த்தர் அற்புதமாய் உங்களை வழி நடத்துவாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ பாபி சிஸ்டர் அண்ட் சாரா சிஸ்டர். அண்ட் இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் நிறைய நேரம் திருப்பி மீட் பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். ஓவர் டு ஜெசி. தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். உங்கள் சாட்சியை ஆண்டோட நாம மகிமைக்காக நீங்கள் சமர்ப்பதை கேட்டது ரொம்ப எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துறதா இருக்கிறது. அந்த உலகத்தில் யார் நம்மளை விட்டுட்டு போனாலோ, நம்மளை விட்டுட்டு போகாத ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மை தேடி வந்த தெய்வம். ஆமென். சின்ன வயசுலேருந்து நிறைய தெரிஞ்சிருந்துருக்கலாம், ஆனாலும் தனிப்பட்ட முறையில் அவரோடு நடக்க ஆரம்பிக்கிறது வந்து அது ஒரு வித்தியாசமான அனுபவம். உங்களுடைய அனுபவங்களை கேட்கும் பொழுது இன்னும் உற்சாகப்படுத்துது எங்களை எல்லாம் ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமா. அவரை மாத்திரமே, சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் சரி, ஆண்டவர் எதையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவரை மாத்திரம் நம்பி பிடித்து கொள்ளும் பொழுது அவர் நம்மளை எந்த சூழ்நிலையில வழிநடத்துறவராயிருக்கிறார் அப்படிங்கிறது இன்னும் அதிகமா உற்சாகப்படுத்துச்சு. உங்களுடைய சாட்சி இன்னும் அதிகமா தேவன் உங்களையும் சகோதரனையும் இன்னும் அதிகமா கர்த்தருடைய ஊழியத்துல பயன்படுத்தணும் நாங்கள் வந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ வெரி மச். உங்களை எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய சாட்சியை நீங்கள் சந்தோஷமாக சொன்னதுக்கு அவனுடைய நாமத்தினாலே எங்களுடைய குரூப் சார்பிலேயே நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் Thank you so much.